ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இயற்பியல் அதாவது ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயாலஜிக்காக ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கோம். ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு 4 சப்ஜெக்ட்டுக்கு ஃபுல் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுல இயற்பியல் ஃபிசிக்ஸ் வந்து நம்மளுடைய 5வது வீடியோ. ஸோ ஒருவேளை அந்த பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரே பண்ண போறேன், ஆனா எனக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, சோ எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் முன்னாடி நிறைய படிச்சிட்டேன், இப்போ எனக்கு ரிவிஷன் பண்ணா எனக்கு போதும் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற நோட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நான் நோட்ஸை அப்லோட் பண்ணிடுவேன். சோ வீடியோவோட நோட்ஸை நீங்க அதுக்கப்புறம் PDF-ஆவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே சிலபஸோடல டிஸ்கஸ் பண்ணல. ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் வந்து கவர் பண்ணால் நம்ம ஃபிசிக்ஸில் ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிலபஸில் இருக்கும் மீதி டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். ஸோ சிலபஸ் ஆர்டரில் இந்த டாபிக்ஸ் இருக்காது. ஸோ எதெல்லாம் முக்கியமோ அந்த ஆர்டரில் நான் இந்த டாபிக்ஸை நடத்துகிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இயற்பியல் அளவைகள் மற்றும் அலகுகள். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எது அளவீடுன்றது தெரியணும், அலகுனா என்னென்னு தெரியணும். அளவீடு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கும் ஒரு பொருள், அதோடைய அளவு நமக்கு சரியா தெரியல அப்படின்னா அதை தெரிந்த ஒரு பொருளோட அளந்து பார்க்கறது தான் அளவீடு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையில் ஒரு பாக்கெட் ஆஃப் ரைஸ் இருக்கு, ஸோ அதோடைய அளவு நமக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்டில் ஒரு கிலோ கல் இருக்கு அப்படின்னா ஒரு தெராசில் அந்த பாக்கெட் அரிசியும் வைப்போம், அந்த ஒரு கிலோ கல்லையும் வைப்போம். இப்போ ரெண்டு தட்டும் சமமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பாக்கெட்ல இருந்த அரிசி ஒரு கிலோ அரிசி அப்படின்றது தெரியும். இதை தான் நம்ம அளவீடு அப்படின்னு சொல்றோம். தெரியாத ஒரு பொருளோட அளவை தெரிஞ்ச ஒரு பொருளோட ஒப்பிட்டு பார்க்கறது. இதில் இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு பொருளோட ஒப்பிடும்போது அதற்கு ஒரு அலகு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிலோ கல்லுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிலோ அப்படின்றது தான் அதில் அலகு. ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு அலகில் மெஷர் பண்ணலாம். நீளத்தை மீட்டரில் மெஷர் பண்ணணும், வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம், டைமாக இருந்துச்சு அப்படின்னா நொடிகள் செகண்ட்ஸில் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த பொருள்களுக்கு எந்தெந்த அலகுகள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த மாதிரி ஒரு பொருளை அளப்பதற்கு தேவைப்படுவது தான் அந்த அலகு அப்படின்னு சொல்லப்படுறது. இது நம்ம புக்கில் பொதுவாக கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்தும் சில நேரங்களில் க்வெஸ்சன் கேட்பாங்க, அதாவது என்ன அப்படின்னா மைக்ரோ அப்படின்னா என்ன, நானோ, பிக்கோ, ஃபெம்டோ அந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துட்டு இதெல்லாம் என்னன்னு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஒரு சைடு நெகட்டிவ் பவர் கொடுத்துருப்போம். பவர் அப்படின்னா 10க்கு மேலே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான் பவர்னு சொல்லுவோம். அது நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. நெகட்டிவாக இல்லாமல் வெறும் 10க்கு மேலே வெறும் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்போ 10^-1 அப்படின்னா அதை டெசி அப்படின்னு சொல்றாங்க, 10^-2 அப்படின்னா அதை சென்டி, 10^-3 அப்படின்னா அது மில்லி, 10^-6 அப்படின்னா மைக்ரோ, 10^-9 அப்படின்னா நானோ, 10^-12 அப்படின்னா பிக்கோ, 10^-15 அப்படின்னா ஃபெம்டோ. இதில் நமக்கு மேக்சிமம் கேள்வி கேட்கறது வந்து மைக்ரோ இல்லைனா நானோ, இதை தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். மைக்ரோ அப்படின்றது நம்மளுடைய மைக்ரோஸ்கோப்லையும், அதுக்கப்புறம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதிலலாம் நம்ம மைக்ரோ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நானோ அப்படின்றது, இந்த நானோ டெக்னாலஜி அப்படின்றது இப்போ ஒரு வளர்ந்து வரும் டெக்னாலஜி, அதனால நானோ அப்படின்றதுனா எத்தனை அப்படின்ற கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம பொதுவாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்போம். இதுவே 10^1 மைனஸ் இல்லாமல் வெறும் 1 இருந்துச்சுன்னா அது டெகா, 10^2 அப்படின்னா ஹெக்டா, 10^3 இதுதான் நம்ம கிலோ அப்படின்னு சொல்றது, 10^6 அப்படின்னா மெகா, 10^-6 மைக்ரோ, 10^6 அப்படின்னா மெகா. ஸோ இதுவும் நமக்கு தெரிய வேண்டியது. 10^9 அப்படின்னா ஜிஹா, 10^12 அப்படின்னா டெட்ரா, 10^15 அப்படின்னா பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டியது மெகா மற்றும் ஜிகா, இதெல்லாம் தான் நம்ம டேட்டா கனெக்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மெகா பைட், ஜிகா பைட்டின் இன்டர்நெட்டுக்கு தேவையான வார்த்தைகள். ஸோ ஒருவேளை குவெஸ்சன் வரதா இருந்தால் இதிலிருந்தும் வரலாம். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற அழகுமுறைகள் MKS சிஸ்டம் அப்படின்ற இந்த அழகுமுறை தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் முதல் முதல்ல கண்டுபிடிச்சது இந்த முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி 2 முறைகள் இருந்துச்சு. அதாவது அப்போது நம்ம இதாவது உலகப்போர் நடக்கும்பொழுது எப்போவுமே உலகத்தில் இருக்கும் நாடுகள் 2 வேற நாடுகளாக பிரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த அழகுமுறைகளும் அப்போது இருந்த அந்த 2 நாடுகள், அதாவது உலகம் 2 பிரிஞ்சிருக்கும்பொழுது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா FBS சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு
பக்கம் சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டன் அந்த நாடு வந்து தலைமையா இருந்த அந்த நாடுகள்லாம் எஃப்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறை, எஃப் அப்படின்னா ஃபுட், பி அப்படின்னா பவுண்ட், எஸ் அப்படின்னா செகண்ட். ஸோ நம்ம எந்த முறை பார்த்தாலும் சரி, எஸ்ன்ற செகண்ட் மட்டும் மூன்று முறைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீளம் மற்றும் நிறை இதை மெயின்டைன், இதை மெஷர் பண்ணும்பொழுது தான் நமக்கு முறைகள் மாறுது. அப்புறம் சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சி அப்படின்னா சென்டிமீட்டர், ஜி அப்படின்னா கிராம், எஸ் அப்படின்னா எப்பவும் போல செகண்ட். ஆனால் இப்போ நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணுறது எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்றது. எம் அப்படின்னா மீட்டர், கே அப்படின்னா கிலோகிராம், எஸ் அப்படின்னா செகண்ட். நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது எம்கேஎஸ் சிஸ்டம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்வாங்க. எஸ் அப்படின்னா சிஸ்டம், ஐ அப்படின்னா இன்டர்நேஷ்னல். ஸோ உலக அளவில் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்றது. இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, உலகப்போர், இரண்டாம் உலகப்போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1960 நம்ம இரண்டாம் உலகப்போர் 1945 நமக்கு முடியுது. ஸோ அதிலிருந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு 1960 தான் இந்த எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இதன்படி தான் எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீட்டர், கிலோகிராம், செகண்ட் இந்த முறை தான் உலகம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஐ முறைப்படி 7 அடிப்படை அளவுகள் சொல்கிறாங்க, 2 துணை அளவுகளும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எஸ்ஐ முறைப்படி 7 அடிப்படை அளவுகள், 2 துணை அளவுகள். ஸோ 7 அடிப்படை அளவுகள் என்ன அப்படின்னா, நீளம், நீளத்தை எப்போவுமே மீட்டரில் தான் அளக்கணும். நிறை அதாவது மாச கிலோகிராமில் அளக்கணும். காலம் அதன் நொடியிலையும். மின்னோட்டம் அப்படின்றத ஆம்பியர். வெப்பநிலை கெல்வின். ஒளிச்செறிவு கேண்டலா. பொருளின் அளவு மோல். இப்போ நம்ம ஒரு ஒரு எஸ்ஐ யூனிட்டாக என்ன என்ன, எப்படி இதுக்கு மீட்டர் தான், இதுக்கு செகண்ட்ஸ் தான், இதுக்கு கேண்டலாக தான் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் எஸ்ஐ யூனிட்டை மட்டும் படிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இப்போல்லாம் பெரும்பாலும் க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த எஸ்ஐ யூனிட் அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வைக்கிறாங்க. ஸோ நம்ம அதையும் கவர் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பயப்படாமல் எக்ஸாமுக்கு போகலாம். நீளம் இதோடைய எஸ்ஐ அளவு மீட்டர் அப்படின்னு பார்த்தோம். இதுவே ரொம்ப பெரிய நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிலோமீட்டர்ஸில் அளப்போம். நம்மளுடைய ரோட் அதாவது ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊரை அளக்கிறத நம்ம கிலோமீட்டரில் தான் அளப்போம். ஸோ நீளம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது கிலோமீட்டர். இதுவே ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, சென்டிமீட்டர் ஸ்கேல், அதாவது 30 சென்டிமீட்டர் நம்ம ஒரு அடி ஸ்கேல், ஒரு அடி ஸ்கேல்னு சொல்வோம். 15 சென்டிமீட்டர் சின்ன ஸ்கேல். ஸோ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்லாம் துணை பன்மடங்கு அப்படின்வோம். ஓகேவா? ஸோ நீளத்தை வந்து மீட்டர் அப்படின்னு அளக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒளி என்ன அப்படின்னா ஆரஞ்சு சிவப்பு ஒளி. இந்த ஆரஞ்சு சிவப்பு ஒளி எந்த அணுனால உருவாகுது அப்படின்னா கிரிப்டான் 86. ஸோ ரொம்ப முக்கியமான வார்த்தை அலை, அதாவது நீளம், அதாவது மீட்டர், அதாவது அலைன்னு சொல்லிட்டு நீளம் மீட்டரை வந்து அளக்கிறதுக்கு கிரிப்டான் 86 வந்து ஃபுல்லாக வந்து எரிய விடுவாங்க. அப்போ அது ஆரஞ்சு சிவப்பு ஒளியில் வந்து எரியும் பொழுது அதோடைய அலை நீளங்களை வச்சு தான் ஒரு மீட்டருக்கு அதை சமம் அப்படின்வாங்க. ஸோ நீளத்தை அளக்கிறது மீட்டர் அப்படின்றது எந்த அணு வச்சு தீர்மானிப்பாங்கன்னா கிரிப்டான் 86. அடுத்தது நம்மளுடைய எஸ்ஐ அளவில் நிறை, இதை கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம். ஒருவேளை பன்மடங்காக இருந்துச்சு அப்படின்னா குவிண்டால், மெட்ரிக் டன் இப்படிலாம் நம்ம மெஷர் பண்ணுவோம். துணை பன்மடங்காக இருந்துச்சுன்னா மில்லிகிராம், கிராம் இதிலலாம் நம்ம மெஷர் பண்ணுவோம். இது எங்கே இந்த எஸ்ஐ யூனிட் இது கிலோகிராம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பிரான்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும், அதாவது பிரான்ஸ் நாட்டோட தலைநகரம் பாரிஸ்க்கு பக்கத்தில் இருக்கும் சவ்ரெஸ் அப்படின்ற இடத்துல தான் இந்த எடையுடைய எஸ்ஐ யூனிட்டுக்கான அலகை வந்து மெஷர் பண்ணுறாங்க. எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாட்டினத்தையும் இரிடியத்தையும் ஒரு உலோக கலவையாக மாற்றி ஒரு உருளையாக வச்சுருக்காங்க. அந்த உருளை 1 கிலோகிராமுக்கு சமமாக இருக்கும். ஸோ 1 கிலோகிராமுக்கு சமமாக இருப்பது பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவை. அடுத்தது காலத்தை அளத்தல். ஸோ நேரத்தை நம்ம வந்து வினாடிகளில் அளக்கிறோம். ஸோ சாதா நேரமாக இருந்துச்சு அப்படின்னா வினாடி, பன்மடங்காக இருந்துச்சுன்னா நிமிடம், மணி, நாள், வாரம் இதெல்லாத்தையும் அளக்கிறோம். துணை பன்மடங்காக இருந்துச்சுன்னா மில்லி நொடி, மைக்ரோ நொடிகள் இதிலெல்லாம் நம்ம வந்து அளப்போம். ஸோ எப்படி ஒரு காலத்திற்கு நொடி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சீசியம் அணு. எப்படி நம்மளுடைய நீளத்திற்கு மீட்டர் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்களோ கிரிப்டானை வச்சு, அதே மாதிரி நம்மளுடைய நேரத்திற்கு வினாடி அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட அணு சிசிஎம் 133. இந்த அணுவுடைய கதிர்வீச்சை வச்சு தான் ஒரு நொடி அப்படின்றது, ஒரு செகண்ட் அப்படின்ற அந்த ஒரு நொடியை கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிஎம் 133 அப்படின்ற அணுவை யூஸ் பண்ணியிருக்காங்க. மின்னோட்டத்துடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஸோ மின்னோட்டம் அப்படின்னா ஆம். ஸோ மின் இருக்கா, நம்ம யார்கிட்ட இப்போ கேட்போம் இல்லையா கரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி மின்னோட்டத்தை ஆம்பியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மின்னோட்டத்திற்கு ஆம்பியர் அப்படின்றது எதை வச்சு அளக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த இது, அதாவது விசை, அதாவது ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்கும் ஃபோர்ஸ் வந்து
2×10^7 நியூட்டனா இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் கிடையாது, இதுல எந்த அணுவும் கிடையாது. விசையுடைய இந்த வேல்யூவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2×10^-7 நியூட்டன் விசை, இரண்டு பொருள்களுக்கு நடுவில் இத்தனை விசை இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆம்பியர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பநிலைக்கான எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கெல்வின். ஓகேவா, நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் நிறைய வெப்பம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, வெப்பநிலையுடைய எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். கெல்வின் அப்படின்றது என்ன அப்படின்னா நீரின் முப்புள்ளி அப்படின்வாங்க. நீர் வந்து மூன்று நிலைகள்லையும் இருக்கும், திரவமாக இருக்கும், சாதா தண்ணியாக இருக்கும் பொழுது, வாயுவாக இருக்கும் எப்போனா நீர் ஆவி சூடு பண்ணி அதை நீராவி ஆகும் பொழுது. இதுவே தடிமன், அதாவது திரவ, அதாவது நம்ம பொருள் சாலிடாகவும் இருக்கலாம், அது எப்போனா பனிக்கட்டியாக இருக்கும் பொழுது. ஸோ நீர் இந்த மூன்று புள்ளிகள்லையும் இருப்பதை வந்து 273.16 கெல்வின்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து கெல்வின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல் முப்புள்ளி வெப்பநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம ரெண்டு வெப்பநிலை தெரிஞ்சுப்போம், முப்புள்ளி வெப்பநிலை, தனி சுழி வெப்பநிலை. ஸோ முப்புள்ளி வெப்பநிலை அப்படின்னா பேர்லேயே இருக்கு பாருங்க, மூன்று நிலைகளிலும் தண்ணீர் இருக்கணும், நீராவியாக இருக்கணும், தூய நீராகவும் இருக்கணும், உருகும் பனிக்கட்டியாகவும் இருக்கணும். இந்த மூன்று நிலைகள்லையும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை முப்புள்ளி வெப்பநிலைன்னு வாங்க. இந்த மாதிரி மூன்று நிலைகள்லையும் தண்ணீர் என்ன டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படின்னா 0°C. டிகிரி செல்சியஸ் சீன் இருக்கு பாருங்கள், 0°C. இதையே நம்ம செல்சியஸில் சொல்லாமல் கெல்வின் அந்த அளவில் சொல்கிறோம் அப்படின்னா 273 கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெப்பத்தை வந்து நிறைய விதங்களில் அளப்போம். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது கெல்வின் இல்லைனா டிகிரி செல்சியஸ் அப்படின்றது. கெல்வின் மேக்ஸிமம் நம்ம லேபில் தான் யூஸ் பண்ணுவோம், டிகிரி செல்சியஸ் இல்லைனா ஃபாரன்ஹீட்டு தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு டிகிரி செல்சியஸ் அதாவது ஜீரோ அப்படின்னா கெல்வினில் 273 கோடு போட்டே வந்து 273 வந்தால் தான் செல்சியஸில் ஜீரோ வரைக்கும் வரும். அதனால தான் 0°C 273 கெல்வின், அதாவது இங்கே செல்சியஸில் ஜீரோன்னு இருக்கணும், கெல்வினில் நம்ம 273 points கடந்து வந்தால் தான் டிகிரி செல்சியஸில் அது ஜீரோ அப்படின்னு அர்த்தம். அதே 1° அப்படின்னா அப்படியே 273 இன்னொரு 273 நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கெல்வின் அப்படின்றது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கும். ஸோ லேபில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, டிகிரி செல்சியஸ் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது. இதே தனி சுழி வெப்பநிலை அப்படின்றது என்ன அப்படின்னா கெல்வின், இதெல்லாம் நம்ம லேபில் யூஸ் பண்ணுறது தனி சுழி வெப்பநிலை. லேப் அப்படின்னாலே நம்ம கெல்வின் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும், 0 கெல்வின் அதை தான் தனி சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கெல்வினுக்கும் டிகிரி செல்சியஸ்க்கும் என்ன பார்த்தோம், கெல்வினில் 273 படி ஏறி வந்தால் தான் செல்சியஸில் நம்ம ஜீரோக்காவது வர முடியும். இப்போது நம்ம கெல்வினில் ஜீரோ போட்டுட்டோம், அப்போ செல்சியஸில் என்னவாக இருக்கும் அப்படின்னா -273°C நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் தனி சுழி வெப்பநிலை. ஒளிச்செறிவுடைய எஸ்ஐ யூனிட்டை கேண்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிச்செறிவு அப்படின்னாலே ஒளியுடைய அதிர்வு. ஸோ ஹெட்ஸில் என்ன கிடைக்கணும் அப்படின்னா 540×10^12 அதிர்வெண் இருந்துச்சு அப்படின்னா அதை கேண்டலா அப்படின்னு சொல்வோம். ஓகேவா, ஸோ பொருளின் அளவு. ஸோ ஒரு பொருளுடைய அளவு இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தண்ணியில் ஒரு உப்பை கலக்கிறோம் அப்படின்னா அதை தான் பொருளின் அளவு. ஸோ இதை எப்படி அளப்பாங்க அப்படின்னா மோல் அதில் அளப்பாங்க. நம்ம எப்படி இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நீளத்தை அளக்கிறதுக்கு ஒரு அணு பேர் டைம் அளக்கிறதுக்கு ஒரு அணு பேர் சொன்னோமோ அந்த மாதிரி பொருளின் அளவை மோல் அளக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற அணு என்னன்னா கார்பன் 12 அப்படின்ற அணு. ஸோ இந்த அணுவுடைய பெயர்கள் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நீளம் இதுக்கு கிரிப்டான் 86 நம்ம யூஸ் பண்ணோம். இதுவே டைம் அந்த நொடிக்கு பார்த்தீங்கன்னா CCM 133 யூஸ் பண்ணோம். இதே பொருளின் அளவு மோலை அளப்பதற்கு கார்பன் 12 அணுவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட அடிப்படை 7 அளவுகள் வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. ஸோ 2 துணை அளவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல, 1 தளக்கோலம் இதை ரேடியன் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம், திண்ம கோணம் இதை வந்து ஸ்டெரிடியன் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்ம எஸ்ஐ யூனிட்டோட 7 அடிப்படை அலகுகள் மற்றும் 2 துணை அலகுகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாமே அந்த 7 மற்றும் 2 அந்த அலகுகளை வச்சு கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்ட நிறைய ஃபார்முலாக்கள். ஸோ இந்த ஃபார்முலாகள்லாம் அடிக்கடி நம்மளோட எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இதில் நான் கொடுத்துருக்கும் எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இது எல்லாமே நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது தான். ஸோ இதில் இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு நான் சொல்கிறேன், பட் இதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பரப்பு அப்படின்னு சொல்கிறது நீளம் இன்டு அகலம், இதுதான் நம்ம ஏரியா அப்படின்னு மெஷர் பண்ணுவோம் இல்லையா, A×B அதாவது நீளம் இன்டு அகலம் அதை தான் பரப்புன்னு சொல்லுவோம். அதோடைய அலகு ரெண்டுமே மீட்டர், நீளம்னாலும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம், அகலம்னாலும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அலகு பார்த்தீங்கன்னா M². அதுக்கப்புறம் பருமன்,
அப்படின்னா நம்மளுடைய நீளம் பிளஸ் அகலம் பிளஸ் உயரம் எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம பருமன் அப்படின்னு சொல்வோம். நீளம் அகலம் உயரம். ஸோ அப்போ எல்லாமே நம்ம மீட்டரில் தான், நீளம்னாலும் மீட்டர் தான், அகலம்னாலும் மீட்டர் தான், உயரம்னாலும் மீட்டர் தான். ஸோ மூணு மீட்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மீட்டர் மேலே வந்து கியூப் மூணாக மாறும். திசை வேகம், வேகம் அப்படின்ற வார்த்தை வந்தாலே டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இங்கிலீஷில் நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக வேகம் அப்படின்ற வார்த்தை எங்கே பார்த்தாலும் டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய அலகு மீட்டர், டைம் அப்படின்னா செகண்ட். இதில் வந்து எம் எஸ் மைனஸ் ஒன்னு இருக்கும். ஏ மைனஸ் ஒன் அப்படின்னா இதில் வந்து காலம் வந்து கோடுக்கு கீழே இருக்குது, டிவிஷனில் கீழே இருக்குது. அதை நீங்கள் மேலே எடுத்து எழுதணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஒரு விஷயத்த மேலே எடுத்து எழுதும்பொழுது மைனஸில் எழுதணும். அதனால தான் எம் எஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கும். முடுக்கம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா திசை வேகத்தை திருப்பி காலத்தால் நம்ம டிவைட் பண்ணுறது. முடுக்கம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம வண்டி ஓட்டும்பொழுது ஆக்சலரேஷன் கொடுக்குறோம் இல்லையா, அதை முறுக்கி எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம தமிழில் முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேகம் இன்டு வேகம் இன்டு கிடையாது, வேகம் டிவைடட் பை காலம். ஆல்ரெடி வேகத்துக்கான அலகு என்ன, மீட்டர் ஸ்கொயர், அதாவது எம் எஸ் மைனஸ் ஒன், அதாவது இடப்பெயர்ச்சி பை காலம் அலகு எம் எஸ் மைனஸ் ஒன்னாக இருக்குது. திருப்பி அது கூட ஒரு காலம் செகண்டை சேர்க்கறதுனால எம் எஸ் மைனஸ் டூ. கோண திசை வேகம், வேகம் அப்படின்னாலே இடப்பெயர்ச்சி பை காலம், இதில் கோண அப்படின்ற வார்த்தை வர்றதுனால மீட்டருக்கு பதில் நம்ம ரேடியன், நம்ம இதை இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ கோணம் அப்படின்னா அதை ரேடியம் அப்படின்னு சொல்லணும். கோண முடுக்கம், முடுக்கம் அப்படின்னா திசை வேகம் டிவைடட் பை காலம். ஸோ இதில் நம்ம மீட்டருக்கு பதில் ரேடியம். ஸோ அடர்த்தி அப்படின்னு சொல்கிறது நிறை டிவைடட் பை கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். நிறை அப்படின்னா அது கேஜி, கன அளவு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, கன அளவு அப்படின்னா மீட்டர் கியூப், அது அப்படியே மேலே எடுத்துட்டு போய் எழுதுறதுனால கேஜி மீட்டர் மைனஸ் த்ரீ அப்படின்னு எழுதுறோம். உந்தம் அப்படின்றது நிறை இன்டு திசை வேகம், நிறை அப்படின்னாலே கேஜி, திசை வேகம் அப்படின்னா எம் எஸ் மைனஸ் ஒன், அதுதான் அலகில் கொடுத்துருக்காங்க. நிலமத்தை திருப்பு திறன் அப்படின்னா நிறை இன்டு தொலைவு ஸ்கொயர், ஓகேவா, தொலைவு மல்டிப்ளிகேஷன், இது தொலைவு ஸ்கொயர். நிறைனா கேஜி, தொலைவு அப்படின்னா அது மீட்டர், ஸோ மீட்டர் ஸ்கொயர். விசை அப்படின்னா நிறை மற்றும் முடுக்கம், நிறைனா கேஜின்றது தெரியும், முடுக்கம்னா எம்எஸ் மைனஸ் டூ. இதே விசையை கேஜி எம்எஸ் மைனஸ் டூனும் எழுதலாம், விசையை நியூட்டன் இதுலையும் சொல்லலாம். அழுத்தம் இது வந்து விசை டிவைடட் பை ஈர்ப்பு, விசை அப்படின்னா நியூட்டன்னு தெரியும், ஈர்ப்பு அப்படின்றது மீட்டர் ஸ்கொயர், ஸோ மேலே வரதுனால எம் மைனஸ் டூ. அதே மாதிரி அழுத்தத்தை நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூனும் எழுதலாம், இல்லைனா பாஸ்கல் அப்படின்னும் எழுதலாம். ஸோ விசையை நியூட்டன்லையும் சொல்லலாம், கேஜி எம்எஸ் மைனஸ் டூலையும் சொல்லலாம். அழுத்தத்தை விசை, அதாவது அழுத்தத்தை பாஸ்கல்லையும் நம்ம சொல்லலாம், என் எம் மைனஸ் டூ இதுலையும் நாம் சொல்லலாம். ஆற்றல், அதாவது நம்ம வேலை செய்யும் திறன், ஆற்றல் அப்படின்னா விசை இன்டு தொலைவு, இதை நம்ம நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஜூல்ஸ். எதுக்கெல்லாம் அந்த அலகு ப்ளஸ் வேறு பேர் இருக்கோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ஏன்னா கொஷின்ஸ் இதிலருந்தால் மேக்ஸிமம் வரும். அது கனத்தாக்கு விசை. ஸோ கனத்தாக்கு விசை அப்படின்றது விசை இன்டு காலம் என் எஸ். பரப்பு இழு விசை, இது விசை இன்டு நீளம், விசை அப்படின்னா நியூட்டன், நீளம் அப்படின்னா மீட்டர். விசையின் திருப்பு திறன், ஸோ விசை இன்டு தொலைவு, ஸோ விசை அப்படின்னா நியூட்டன், தொலைவு அப்படின்னா மீட்டர். மின்னூட்டம், மின்னோட்டம் இன்டு காலம், இதை ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா மின்னோட்டத்துக்கான எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர், அதனால ஏன்னு போட்டிருப்பாங்க. காலம் அப்படின்னா செகண்ட், அதனால ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னூட்டத்திற்கு இன்னொன்றும் இருக்குது, கூலும் அப்படின்ற வார்த்தையிலையும் சொல்லுவாங்க. மின்னோட்ட அடர்த்தி, மின்னோட்டம் டிவைடட் பை பரப்பு, மின்னோட்டம் அப்படின்னா ஏ, பரப்பு அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர், அப்படியே மேலே எடுத்து எழுதுறதுனால மீட்டர் மைனஸ் டூ அப்படின்னு எழுதி. காந்த தூண்டல், விசை டிவைடட் பை மின்னோட்டம் இன்டு நீளம், விசை அப்படின்னா நியூட்டன், மின்னோட்டம் அப்படின்னா ஏ, நீளம் அப்படின்னா எம். இதெல்லாமே மின்னோட்டமும் நீளமும் டிவிஷன்ல கீழே வரதுனால நம்ம மேலே எடுத்து எழுதுறோம். நியூட்டன் ஏ மைனஸ் ஒன், எம் மைனஸ் ஒன். இதுக்கு காந்த தூண்டலுக்கு இன்னொரு பேர் டெஸ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. திறன், வேலை மற்றும் காலம், இது வந்து வேலை அப்படின்னா அது நியூட்டன், கிட்டத்தட்ட வேலை அப்படின்னாலும் அது நியூட்டன் தான். ஸோ நியூட்டன், காலம் வந்து மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் மீட்டர் இன்டு எஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. வேலை நியூட்டன் மீட்டர், ஓகேவா, வேலை அப்படின்றது நியூட்டன் மீட்டர் டிவைடட் பை காலம் எஸ் மைனஸ் ஒன். திறனை வாட் அதுலேயும் சொல்லுவாங்க. சுழற்சி ஆரம், இதை தொலைவு மீட்டர். அதிர்வெண் ஒன்று டிவைடட் பை காலம் ஹர்ட்ஸில் சொல்லுவாங்க. தகைவு, விசை பை பரப்பு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், இல்லைனா தகைவையும் பாஸ்கல்ல சொல்லுவாங்க. நம்ம அழுத்தத்தையும் பாஸ்கல்ல சொல்லலாம், தகைவையும் பாஸ்கல்ல நம்ம சொல்லலாம்.
இப்போ நம்ம லைஃப்ல காமனா யூஸ் பண்ற அலகுகள், 1 மில்லிகிராம் அப்படின்னா 10^-3 கிராம். கிராமில் சொல்லணும் அப்படின்னா மில்லிகிராமை 10^-3 சொல்லணும். இதே மில்லிகிராமை கிலோகிராமில் சொல்லணும் அப்படின்னா 10^-6 அப்படின்னு எழுதணும். நம்ம பொதுவாக மில்லிகிராமை கிராம்ஸில் தான் நம்ம சம்பளம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 10^-3 இதே கிலோகிராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 10^-6. 1 குவிண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் நியூஸில் அடிக்கடி 1 குவிண்டால் நெல், 1 குவிண்டால் மூட்டை இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கலாம். குவிண்டால் அப்படின்னா 100 கிலோகிராம், 1 குவிண்டால். 1 டன் அப்படின்னா 1000 கிலோகிராம். இந்த டன் அப்படின்ற வார்த்தையும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஈஜிப்தோட பிரமீட்ல 1 கல்லும் 1 டன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ 1 டன் அப்படின்னா 1000 கிலோகிராம். 1 வானியல் அலகு, ஏயு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1.495 × 10^11 மீட்டர். இதெல்லாம் நம்ம TNPSC ரிப்பீட்டடாக கேட்கப்படுற கேள்வி. 1 வானியல் அலகு என்பது அப்படின்னு நிறைய நம்பர்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. 1.495 × 10^11 மீட்டர்ன்றதா 1 வானியல் அலகு. 1 ஒளியாண்டு அப்படின்றது வேற, 9.467 × 10^15 மீட்டர். அதாவது வானியல் அலகுக்கும் ஒளியாண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒளியாண்டு அப்படின்னா ஒரு ஒளி ஒரு ஆண்டில் எவ்வளவு தூரம் பரவி போகுதோ அதுக்கு பேர் ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒளியாண்டு நம்பர் பெருசாக இருக்கும். 9.467 × 10^15 மீட்டர். இதையே வானியல் அலகு அப்படின்னா பூமியோடைய மத்திய பகுதி, பூமியோடைய சென்டரும் சூரியனுடைய அந்த சென்டர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுத்துக்கும் உள்ளது தான் வானியல் அலகுன்னு சொல்லுவாங்க. 1.495 × 10^11 மீட்டர். 1 பார்செக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 3.26 ஒளியாண்டுகள் அப்படின்றது, 1 ஒளியாண்டு கிடையாது, 3.2 ஆண்டு ஒளியாண்டு தான் 1 பார்செக் அப்படின்னு சொல்லுவாங்க. 3.084 × 10^16 மீட்டர்ஸ். அதே மாதிரி எடை அளவிடுதல் அப்படின்வாங்க. நிறை அப்படின்றது வேற, எடை அப்படின்றது வேற. நிறை அப்படின்னா அது எந்த இடத்துக்கு போனாலும் மாறாமல் இருக்குது அப்படின்னா நிறை. ஒரு பொருளை நம்ம வெயிட்டு போட்டு பார்க்கும்பொழுது அந்த வெயிட் வீட்லேயும் 1 கிலோ தான், எங்கே போனாலும் 1 கிலோ தான், அது பூமியில் போட்டாலும் 1 கிலோ தான், இதுவே நம்ம நிலவில் வெயிட்டு போட்டு பார்த்தாலும் 1 கிலோ தான். அந்த மாதிரி எங்கே போய் வெயிட்டு போட்டு பார்த்தாலும் அதோட எடை மாறவே இல்லை அப்படின்னா அதை நாம் நிறை, அதாவது எடைன்னு சொல்ல முடியாது, நிறை மாற, அதாவது அதோடைய வெயிட் மாறவே இல்லைன்னா அதை நம்ம நிறை அப்படின்னு சொல்வோம். எடை அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நிறைக்கு மேலே புவியீர்ப்பு சக்தியுடைய தாக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடை அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட வெயிட்டு பூமியில் 60 கிலோன்னு வச்சுக்கோங்க. இதே நம்ம வெயிட்டை நம்ம நிலவுக்கு போய் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டு அதாவது கம்மியாக தெரியும். அதாவது பூமியில் புவியீர்ப்பு சக்தியை விட நிலவில் புவியீர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். எவ்வளவு கம்மியாக இருக்கும்னா 1/6 தான் நிலவில் புவியீர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதே அதாவது 60 கிலோ உள்ள ஒரு மனுஷன் பூமியில் வெயிட்டு போட்டால் 60 கிலோ, இதே நிலவில் போய் வெயிட்டு போடும்போதுனா 10 கிலோ தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா அதை எடை அப்படின்னு சொல்வோம். புவியீர்ப்பு சக்தியினால் நிறை இருக்க வேண்டியது, இடத்துக்கு இடம் மாறுது அப்படின்னா அதை நாம் எடை அப்படின்வோம். இதுதான் நிறைக்கும் எடைக்கும் உள்ளது. ஸோ நிறை மேலே புவியீர்ப்பு சக்தி இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் எடை அப்படின்னு சொல்வோம். பொதுவாக நாம் நீளத்தை வந்து மீட்டரில் அளப்போம் அப்படின்றது தான் நம்மளுடைய SI அலகு. இதுவே நம்ம ரொம்ப சின்னது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சென்டிமீட்டர் மில்லிமீட்டரையும் தாண்டி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை வெர்னியர் மற்றும் திருகு அளவி கொண்டு நம்ம மெஷர் பண்ணுவோம். 0.01 சென்டிமீட்டர் இருக்குது, அதாவது 0 point, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வெர்னியர் அளவுகோல் கொண்டு அளக்கணும். 0 point, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் சென்டிமீட்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம திருகு அளவி கொண்டு அளக்க வேண்டும். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டில் சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அது வெர்னியர் அளவு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்டில் சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை திருகு அளவு கொண்டு அளத்தல் வேண்டும். இப்போ நம்ம மிக சிறிய அளவுகளை வந்து நான் வெர்னியர் மற்றும் திருக அளவு கொண்டு நம்ம அளக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப பெரிய அளவு அப்படின்னா அதில் 2 பெருசு, ஒளியாண்டு மற்றும் வானியல் அலகு. ஒளியாண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒளி 1 ஆண்டில் எவ்வளவு தூரம் கடந்து செல்கிறது அப்படின்றது தான் நம்ம ஒளியாண்டு அப்படின்னு சொல்வோம். 9.467 × 10^15 மீட்டர். ஒளியாண்டு எப்போவுமே பெருசாக இருக்கும். வானியல் அலகு அப்படின்றது புவியோட மையத்தையும் சூரியனோட மையத்தின் வரை உள்ள சராசரி தொலைவை தான் வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவோம். 1 வானியல் அலகு, ஏயு அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்றது. ஸோ 1.496 × 10^11 மீட்டர். ஸோ ஒளியாண்டு பெருசா வானியல் அலகு பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளியாண்டு தான் பெருசு, ஏன்னா 10^15 மீட்டர், வானியல் அலகுன்றது 10^11 மீட்டர்.
லேசர் துடிப்பு முறை. நம்ம இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கும் எல்லா பொருள்களையும் நம்ம அளக்குறோம். ஏன்னா நம்ம வானத்தில் இருக்கும் எல்லா பொருள்களுக்கும் டைரெக்டாக போயிட்டுலாம் வர முடியாது. சொல்கிறோம் இல்லையா, இங்கேருந்து நம்மளோட சூரியன் போகிறதுக்கு 15 கோடி லைட் இயர்ஸ் தாண்டி போகணும், இங்கேருந்து நம்ம மார்ஸுக்கு போக இவ்வளோ தூரம் போகணும், இங்கேருந்து நிலவுக்கு போக இவ்வளோ தூரம் போகணும், இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா லேசர் துடிப்பு முறை. ஸோ லேசர் துடிப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லேசர் லைட்டை பூமியோடைய ஒரு பகுதி, அதாவது ஒரு லேசர் ஸ்டேஷன்லேருந்து அந்த பொருள், இப்போ நிலவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிலவு மேலே அந்த லேசர் லைட்டை அனுப்புவாங்க. முதல் ஏன் லேசர் லைட் அப்படின்னா லேசர் லைட்டு மட்டும்தான் நம்ம அனுப்பின மாதிரியே போகும். மீது எந்த லைட்டையாவது நம்ம அனுப்பணும் அப்படின்னா காற்றினாலேயோ இல்லை வெளி, அதாவது அண்டத்தில் போகும்பொழுதோ பார்த்தீங்க அப்படின்னா திசை மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லேசர் லைட்டு மட்டும்தான் காற்று மற்றும் அந்த வெளிப்பகுதியினால வந்து திசை மாறி செல்லாமல் கரெக்டாக எய்ம் பண்ணதுக்கு கரெக்டாக போயிடும். அதனால் நம்ம லேசரை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த லேசர் லைட்டை இப்போ நம்ம வந்து நிலவோடைய தூரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எர்த்தில் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஆண்டனா மூலமா லேசர் லைட்டை நம்ம நிலவுக்கு அனுப்புவோம். ஸோ அந்த லேசர் லைட்டு நிலவுக்கு போயிட்டு திருப்பி நம்ம அனுப்பின அந்த ஸ்டேஷனுக்கே வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதை வச்சு தான் அந்த பொருள் எவ்வளவு தூரத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு பேர் தான் லேசர் துடிப்பு முறை. இதுக்கான ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். தொலைவு, மெயினாக நம்ம தொலைவை கண்டுபிடிக்கிறது, வானத்தில் இருக்கும் பொருளின் தொலைவை கண்டுபிடிக்கிறதா இந்த லேசர் துடிப்பு முறை. ஸோ டி அப்படின்றதான் தொலைவு, ஈக்குவல் டு சிடி டிவைடட் பை 2. ஏன்னா இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு செம்ம கேட்பாங்க. இப்போ லேசர் துடிப்பு முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் அதோட வேகம், அதாவது சி அப்படின்ற வேகம் இவ்வளோ வேகத்தில் போகுது, டி அப்படின்ற இந்த கால இடைவெளியில் இருக்கு அப்படின்னா அந்த பொருளின் தொலைவு தூரம் என்ன அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னா டி ஈக்குவல் டு சிடி பை 2. ஸோ சி கொடுத்துருவாங்க, டி கொடுத்துருவாங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பொருளுடைய தொலைவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபார்முலாஸ் வச்சா சம் கேட்பாங்க, நிறைய பேர் அந்த சம்ஸ் அட்டன் பண்ணாமல் வந்துடுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே உங்களுக்கு கொஷின் படிக்கும்பொழுதே தெரிஞ்சிடும். லேசர் துடிப்பின் திசை வேகம், இந்த வார்த்தையை பார்த்த உடனேவே உங்களுக்கு இந்த லேசர் துடிப்பு ஃபார்முலா சிடி டிவைடட் பை 2 ஞாபகம் வந்துடுச்சுனாலே ஓகே கால இடைவேளை இருக்கா, அப்போ ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டக்குன்னு சால்வ் பண்ணி அதோட தொலைவு என்ன அப்படின்றத உங்கள் ஆன்சரில் பார்த்து நீங்கள் போட்டுடலாம். விழுக்காட்டு பிழை. ஸோ இந்த பிழையை கண்டுபிடிக்கிற சம்மு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி சில பேப்பர்ஸில் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ விழுக்காட்டு பிழை அப்படின்னா முதல் பிழை அப்படின்னா என்னென்னா வர வேண்டிய வேல்யூ வராமல் ஏதாவது ஒரு விஷயம் மாறி வந்துச்சு அப்படின்னா அதில் பிழை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் ஒரு வெயிட் மிஷின் மேலே ஏறி நிற்கிறீங்க, உங்களோட வெயிட்டு ஒரு 58 கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தோராயமாக தெரியும் நான் ஒரு 50-60 கிலோக்குள்ளே தான் இருக்க போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு தோராயமாக தெரியும். ஆனால் வெயிட் மிஷினில் 110 கிலோ அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா அது சரியான அளவான்னு கேட்டால் இல்லை, அந்த மிஷின் பிழையாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது வர வேண்டிய அளவுக்கு பதிலாக மொத்தமாக வேறையா வர்றது தான் நம்ம பிழை அப்படின்னு சொல்வோம். இந்த மாதிரி விழுக்காட்டு பிழை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வர வேண்டிய அளவு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு 58 கிலோ தான் வரணும் அப்படின்னா வர வேண்டிய அளவு, இதுவே அது காட்டின அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா இயந்திரம் காட்டின அளவு 110 கிலோ அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் விழுக்காட்டு பிழை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த விழுக்காட்டு பிழையோட ஃபார்முலா என்னன்னா டெல்டா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்டு 100% அப்படின்றத இந்த ஃபார்முலா. இந்த மேலே இருக்கும் இந்த டெல்டா எக்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்தது ஓகேவா 110 அப்படின்றது வந்தது, அதிலிருந்து உங்களுக்கு உண்மையாக வர வேண்டியது என்ன 58. ஸோ 110 - 58 அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த டெல்டா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் உண்மையாக வர வேண்டியது 58 கிலோ இன்டு 100%. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய விழுக்காட்டு பிழை. ஸோ விழுக்காட்டு பிழையை கண்டறிங்க அப்படின்னு உங்கள் கொஷனில் நீங்கள் பார்த்துட்டீங்க, அதாவது ரெண்டாவது லைனில் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ விழுக்காட்டு பிழையை கண்டறிங்க அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த ஃபார்முலா டெல்டா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்டு 100%. ஸோ என்ன பிழையாக வந்திருக்கு அதிலிருந்து என்ன சரியாக வரணும் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ மேலே எது ஒரிஜினலாக வரணுமோ அந்த வேல்யூ கீழே இன்டு 100%. அதே மாதிரி அணு கடிகாரம், அதாவது உலகத்தில் ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டைம் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம பழைய காலத்திலிருந்து சூரியனை வச்சு தான் நம்ம டைமை வந்து நம்ம அளந்துக்கிட்டே வருவோம். ஸோ நம்ம பூமியை எடுத்தாலும் சரி, நம்ம பூமி ரொம்ப பெருசு, 6400 கிலோமீட்டர் ரொம்ப பெருசு. ஒரு இடத்துல சன்ரைஸ் இருக்கும், ஒரு இடத்துல சன்ரைஸ் இருக்கலாம், இதனால் நிறைய கால மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால காலத்தை அளக்கிறதுக்கு அணு கடிகாரம் அப்படின்னு ஒன்றத்தை யூஸ் பண்ணுவாங்க. அணு எந்த இடத்துல வச்சாலும் அது கரெக்டான டைமில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அது சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், தன்னுடைய அணு கதிர்வீச்சு
வீச்சும் கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி எந்த அணு, அதாவது அணு கடிகாரம் நம்ம உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம், நாம் யூஸ் பண்ணுற அணு கடிகாரத்தில் என்ன அணு இருக்கும்னா சீசியம். இதை தான் நம்ம முதல்ல அந்த நொடிக்கு பார்த்துருப்போம், சீசியம் 133ன்றது. ஏன்னா மற்றவோட அந்த கருவெல்லாம் அந்த அணுவை எடுத்திங்க அப்படின்னா அது ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லை ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக சீசியம். இது வந்து கதிரியக்கம், ஓகேவா? ஸோ இது கதிரியக்க அணு தான் சீசியம் அப்படின்றது. 133 இந்த அணு தான் நம்ம அணு கடிகாரத்தில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு நொடி அப்படின்றது அந்த அணு கடிகாரத்தில் 10^13 தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நொடி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் விசை. ஸோ விசை அப்படின்றது ஒரு பொருள் நேரான கோடில் போயிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பால், அதாவது கிரிக்கெட்டில் விளையாடுறோம் அப்படின்னு, கிரிக்கெட் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பவுலர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பேட்ஸ்மேனுக்கு பாலை தூக்கி போடுவார். அந்த பால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேட்ஸ்மேனை நோக்கி தான் போயிட்டுருக்கும். இப்போ அந்த பவுலர் போட்டார் இல்லையா, அதுதான் அவர் கொடுத்த விசை, அவர் கொடுத்த ஃபோர்ஸ். அதே மாதிரி அந்த பால் அவர் எந்த திசையில் செலுத்தினாரோ அதே திசைக்கு தான், அதே திசையில் தான் அது ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். பேட்ஸ்மேன் அந்த பாலை அடிச்சு வேற திசைக்கு மாற்ற வரைக்கும். ஸோ விசையில எப்பவுமே திசையும் இருக்கும். ஸோ பவுலர் பாலை தூக்கி போடுறாரு, அது அந்த பால்ல அவர் கொடுத்த ஃபோர்ஸ். அது இல்லாமல் அவர் எந்த டைரக்ஷன்ல போடணும்ன்றதையும் டிசைட் பண்ணி போட்டதுனால ஸோ விசையில எண்ணும் அதோட அளவும் இருக்கும், அதுல திசையும் இருக்கும். ஸோ விசையை திசை அளவுரு அப்படின்வாங்க. விசையுடைய அலக நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்வாங்க. ஸோ விசை, அதை தான் இங்கிலீஷில் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன், எஃப்ன்றத ஃபாதர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் மா மதர் அப்படின்னு, எஃப்ன்னா ஃபாதர், எம்ஏ அப்படின்னா மதர். ஸோ எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ க்வெஸ்சனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம் பொருளுடைய அந்த மாஸ் நிறை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பொருளுடைய விசை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், எம் கொடுத்துட்டாங்க அப்போ ஏனா என்னது அப்படின்றது. ஏ அப்படின்றது நம்ம புவியீர்ப்பு விசை, ஓகேவா? ஸோ ஏ அப்படின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, நம்மளுடைய புவியீர்ப்பு முடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூ 9.8. ஸோ ஏ அப்படின்றது 9.8, இது ரொம்ப கான்ஸ்டன்ட் ஆனது, ஓகேவா? ஸோ மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் கான்ஸ்டன்ட். ஸோ உங்கள் க்வெஸ்சனில் ஒரு பொருளோட நிறைய கொடுத்துட்டு அதோட விசையை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ மாசுக்கு கொடுத்துருக்கும் அந்த வேல்யூ, ஏக்கு 9.8, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுதான் பொருளின் விசை. விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விசை நம்ம ஒரு பொருள் மேலே அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது நேர்கோட்டில் தான் செல்லும். இதில் விசையின் திருப்புத்திறன் அப்படின்றது அந்த பொருளை நம்ம நேர்கோட்டில் செலுத்தாமல் ஒரு கம்பியில் கட்டி நம்ம சுழலை விட்டோம் அப்படின்னா அப்போதான் விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு ஒன்று நடக்கும். அப்படி விசையோட திருப்புத்திறன் அப்படின்னா அந்த விசை தன்னுடைய டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ விசை திருப்புத்திறனோட ஃபார்ம்லாம் எஃப் இன்டு டி அப்படின்வாங்க. எஃப் அப்படின்றதா விசை அந்த ஃபோர்ஸ், இன்டு டி அப்படின்னா அந்த நடுவில் இருக்கும் அந்த குச்சிக்கும் நம்ம சுத்த விட்ட அந்த பொருளுக்கும் இருக்கும் அந்த தொலைவை தான் டி அப்படின்னு. இதோட அலகு நியூட்டன் மீட்டர், இதுவும் ஒரு திசை அளவுரு தான். இதுல தனி ஊஞ்சல் விதி அப்படின்வாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கும் பெண்டுலம் கிளாக்லலாம் நம்ம யூஸ் பண்றது, T equal to 2π√L/g, இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ வேலை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது அதுக்கு மேலே நம்ம ஒரு விசை ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், அப்போ அந்த பொருள் ஒரு திசையை நோக்கி இடம் பெயர்ந்து போகுது, நகர்ந்து போகுது. இதை தான் நம்ம வேலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேலையிலையும் திசையும் இருக்கும், அதோடு அந்த விசையுடைய எண்ணமும் இருக்கும். ஸோ அதனால் வேலை அப்படின்றது திசை அளவுரு. இதோட அலகு பார்த்திங்கன்னா நியூட்டன் மீட்டர், இல்லை அப்படின்னா ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமே அந்த ஃபார்முலா தான் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப் இன்டு எஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃப் அப்படின்றது நம்ம கொடுக்கப்பட்ட விசை, எஸ் அப்படின்றது இல்லை செகண்ட்ஸ் கிடையாது, இதில் எஸ் அப்படின்றது இடப்பெயர்ச்சி. அடுத்தது வந்து திறன் அப்படின்வாங்க. இதை நம்ம பொதுவாக நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்த டைமை விட யார் கம்மியான டைமில் முடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க தான் நம்ம திறமைசாலி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலையை 10 நாளில் முடிக்க சொன்னாங்க அப்படின்னா யார் ஒருத்தவங்க 7-8 நாளில் முடிக்கிறாங்களோ அவங்களே திறமைசாலின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு வேலை மற்றும் அது எடுத்துக்கொண்ட நேரம், இதை தான் திறன் அப்படின்வாங்க. இதுக்கும் ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம், பி ஈக்குவல் டு W/T. ஸோ W அப்படின்றது தான் நம்மளுடைய வேலை, அதோட யூனிட் நமக்கு முன்னாடி தெரியும், ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. T நமக்கு முன்னாடி தெரிஞ்ச அழகு, ஸோ செகண்ட்ஸ் வினாடி, ஸோ அதோடைய அழகு ஜூல் பை வினாடி அப்படின்னு சொல்லலாம். திறனுக்கு இன்னொரு அழகும் இருக்குது, வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணுற மோட்டார்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா HP அப்படின்னு எழுதியிருக்கும், அதுதான் ஹார்ஸ் பவர். ஏன்னா முன்னாடி அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் தான் அது வாட்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ஹார்ஸ் பவர், அதாவது ஒரு குதிரை திறன் அப்படின்றது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்.
பண்ணணும். ஒரு குதிரை திறன் அப்படின்றது 746 வாட்ஸ் அப்படின்னு சொல்வோம். அதே மாதிரி ஒரு திறன் அப்படின்றது அந்த வேலை மற்றும் எடுத்துக்கொண்ட அந்த நேரம் அப்படின்னு சொன்னோம். இதை நம்ம திறனை வந்து வேலையில் எப்படி சொல்லலாம், அதாவது கிலோவாட்ஸ் டைமை எப்படி நம்ம ஜூல்ஸை சொல்லலாம் அப்படின்னா 3.6 × 10⁶ ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்குறது திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம். இது சாதாரண வேகம் மாதிரிதான். வேகத்தோட ஃபார்முலா எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லுவோமோ அதே தான் நம்மளுடைய திசை வேகமும். ஆனால் வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, திசை வேகத்துக்கு திசை இருக்கும், வேகம் அப்படின்னு நம்ம ஸ்பீட் அப்படின்னு ஜெனரலாக சொல்லும்பொழுது அதோடைய திசையை சொல்ல மாட்டாங்க. ஸோ திசை வேகம் அப்படின்றது ஒரு திசை அளவுறு தான். ஸோ அதோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். திசை வேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை நேரம், அதாவது சாதாரண வேகத்துடைய ஃபார்முலா தான் திசை வேகத்துக்கும் இருக்கும். அதே மாதிரி முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வண்டியில் போகும்பொழுது கொடுக்கும் அந்த ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம தமிழில் முடுக்கம் அப்படின்னு சொல்வோம். ஸோ திசை வேகம் அது கூட எவ்வளவு நேரங்கள் ஆகிறது, ஸோ திசை வேகம் டிவைடட் பை நேரம், இதை தான் நம்ம முடுக்கம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வண்டி ஓட்டும் பொழுதே பார்த்தோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஸ்பீடாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம போக வேண்டிய ஸ்பீடும் ரைஸ் ஆகும், நம்ம போய் சேர வேண்டிய அந்த டைமிங்கும் கம்மியாகும். இதை தான் நம்ம முடுக்கம் அப்படின்னு சொல்வோம். ஸோ முடுக்கத்துடைய ஃபார்ம்லா திசை வேகம் பை நேரம். இதோடைய அலகு பார்த்தீங்க அப்படின்னா திசை வேகம் அப்படின்றதுடைய அலகு மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்வோம். நேரம் அப்படின்றதும் செகண்ட். ஸோ அதனால் இதோட அலகு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இப்போ சாதாவாக நம்ம வேகத்தை அளக்கிறதுக்கு கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம், அதாவது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இந்த ஃபார்ம்ல நமக்கு தெரியும். சராசரி வேகம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சராசரி வேகம் அப்படின்னா ஒரே ஒரு வேகம் இருக்காது, அதாவது சராசரி வேகம் அப்படின்னா ஒருத்தவர் ஒரு இடத்துக்கு மட்டும் போயிருக்க மாட்டார். ஒருத்தவர் இப்போ ஏ அப்படின்ற இடத்துலேருந்து பீன்ற இடத்துக்கு இந்த வேகத்தில் போகிறாரு அப்படின்றது இருக்கும், பீன்ற இடத்துலேருந்து சீன்ற இடத்துக்கு அவர் வேற ஒரு வேகத்தில் போகிறாரு அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த மனிதர் சராசரியாக என்ன வேகத்தில் போகிறார் அப்படின்ற கேள்விகள் வரும்பொழுது தான் நம்ம இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். சராசரி வேகம் ஈக்குவல் டு கடந்த மொத்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். இதுவும் ஒரு திசையிலி அளவுரு. நம்ம இது முன்னாடி பார்த்த மாதிரி தான், வேகத்துக்கு என்ன அலகோ அதே அலகு தான் சராசரி வேகத்துக்கும். ஆற்றல் அழிவின்மை விதி. ஸோ இது ரொம்ப முக்கியமான விதி. ஆற்றலை நம்மளால் ஆக்கவோ அழிக்கவோ இயலாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஆற்றல் அப்படின்றது இயற்கையாக உருவானது, ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது. ஸோ ஆற்றலை மனிதனால் அழிக்கவோ ஆக்கவோலாம் முடியாது, ஆனால் ஆற்றலை ஒரு வகையிலிருந்து இன்னொரு வகைக்கு மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பவர் பிளான்ட்ல இருக்கிறது, நம்ம ஒரு கரியை எடுத்து எரிக்கிறதின் மூலமா பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஒரு மின்சாரமா மாற்றலாம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியா மாறுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றலாம் தவிர்த்து ஆற்றலை அழிக்கவோ அந்த வாக்கவோ மனிதனால் இயலாது. இயந்திரத்தில் தான் நம்ம மெயினாக ஆற்றலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஆற்றல் இரண்டு வகை ஆற்றல், ஒன்று நிலையாற்றல், ஒன்று இயக்க ஆற்றல்னு சொல்லுவாங்க. நிலையாற்றல் அப்படின்றது நம்ம இவ்வளோ நேரமும் ஒரு ஆற்றல் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா, அதே தான் நிலையாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நிலையாற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக உயர்த்தும் பொழுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையை கீழே தொங்க போட்டிருப்போம், கையை அப்படியே தலைக்கு மேலே தூக்குறோம் அப்படின்னா அது நிலையாற்றல். ஸோ புவியீர்ப்பு விசைக்கு எதிராக உயர்த்தும் பொழுது, மாடி படிக்கட்டு ஏறும் பொழுது, லிஃப்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே இருக்கும் ஃப்ளோர்களுக்கு செல்லும் பொழுது, இப்போ இதிலலாம் இருக்கிறது நிலை ஆற்றல். இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா W equal to F into H. ஸோ H அப்படின்றது ஹைட், அதாவது புவியிலிருந்து நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம், எவ்வளோ உயரம் போயிருக்கோம் அப்படின்றது தான் ஹெச். ஸோ அந்த W அப்படின்றது நம்மளோட விசை. ஸோ விசையோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா MA சொல்லுவாங்க, இதில் அதுக்கு பதில் MG கொடுத்துருப்பாங்க. ஏனாலும் ஜினாலும் ரெண்டு ஒன்று தான், ஓகேவா? ஸோ ஏ அப்படின்னாலும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான், ஜி அப்படின்னாலும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான். ஏன்னு கொடுத்துருந்தாலும் ஜீனு கொடுத்துருந்தாலும் ரெண்டு ஒன்று தான். ஸோ இந்த நிலை ஆற்றல் பாத்தீங்கன்னா ஃபார்முலா MGH அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்க ஆற்றல் அப்படின்றது வந்து ஒரு பொருளை சராசரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்த்துறதின் மூலமா, மெயினா உயரத்திலிருந்து கீழே வர வைக்கிறதின் மூலமா பாத்தீங்கன்னா ஏற்படுறது தான் இந்த இயக்க ஆற்றல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் எந்த இயக்கமும் இல்லாம இருக்கும்பொழுது அதை இயக்கப்படுத்துவது. ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் மெயினா நம்மளுடைய ஃபால்ஸ்லலாம் நம்ம வந்து பார்க்கலாம், அதாவது அருவிகளில் சாதாரணமான தண்ணியாக தேங்கி ஒரு குட்டை மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும், திடீர்னு ஒரு பள்ளம் வரும்பொழுது அப்படியே மேலேருந்து கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். அப்போ மேலேருந்து கீழே கொட்டும்பொழுது, அதாவது நின்றுட்டு இருந்த அந்த தண்ணி இப்போ ஒரு ஆற்றலாக மாறி இருக்கு. இதை தான் நம்ம இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். நிலை ஆற்றலுக்கும் இயக்க ஆற்றலுக்கும் ஃபார்ம்ல அப்படியே வேற மாதிரி இருக்கும். நிலையாற்றல்ன்றது W = F×H, அது இயக்க ஆற்றல் அப்படின்றது 1/2 mv². இதில் எம் அப்படின்றது அந்த பொருளுடைய நிறை, வி அப்படின்றது அதோடைய திசை வேகம்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இன்னைக்கு சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா கரண்ட்டோட, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மின்னோட்டவியல் அப்படின்ற இந்த டாபிக் தான். மின் நூட்டங்களின் இயக்கத்தை பற்றி படிப்பது தான் மின்னோட்டவியல். ஸோ மின் நூட்டம் அப்படின்றது வேற, மின் நோட்டம் அப்படின்றது வேற. மின் நூட்டம் அப்படின்றது அதுக்குள்ளே இருக்கும் சார்ஜஸ், ஒரு பொருள், ஓகேவா, அதுதான் மின் நூட்டம். அந்த மின்னூட்டம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து மின்சாரத்தை உருவாக்கும். அப்படி மின்சாரம் உருவாயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம மின் நோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மின் நூட்டம் அப்படின்றது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரான்கள், அணுவில் வெளியே இருக்கும் அந்த எலக்ட்ரான்களை தான் மின் நூட்டத்திற்கான அந்த சார்ஜர் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் சேர்ந்து மின்சாரத்தை வந்து தயாரிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம மின் நோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ I ஈக்குவல் டு கியூ பை டி, இதுதான் ஃபார்முலா. கியூ அப்படின்றது மின்னோட்டம், டி அப்படின்றது டைம். ஸோ மின்னோட்டத்திற்கான அலகு நம்ம இது மேலே எஸ்ஐ யூனிட்டில் பார்த்துருப்போம், அதை ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பியில், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கம்பின்னு எடுத்துக்கோங்க, அந்த கம்பியில் மின்சாரம் பாயணும் அப்படின்னா அதில் மின் நூட்டமும் இருக்கணும், அதில் மின் அழுத்த வேறுபாடும் இருக்கணும். மின் அழுத்தம் அதாவது வேறுபாடு இருந்தால் தான் அந்த கரண்ட்டுன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். கிட்டத்தட்ட நம்ம தண்ணி மாதிரியே தான், எப்படி ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தண்ணி போகுமோ இல்லை உயரத்துலேருந்து கீழே வருமோ அதே மாதிரி தான் மின்சாரமும். அழுத்தம் இருந்தால் தான் மின்சாரம் அந்த கம்பி வழியாக பாய முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இதை மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் வோல்டேஜ் சொல்லுவாங்க மின் திறன். ஸோ அந்த மின்சாரத்துடைய திறன் அதாவது வேலை செய்வது, ஓகேவா, அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம பல பொருள்களை வேலை செய்ய வைக்கிறது தான் நம்ம மின் திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலா P ஈக்குவல் டு VI, இதோடைய அலகு பார்த்தீங்கன்னா வாட். இப்போ மின் நோட்டம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியின் குறிப்பிட்ட பரப்பின் வழியே கடந்து செல்லும் மின் நூட்டத்தின் அளவு. அதாவது ஒரு பொருள் இருக்குது, அது ஒரு வழியாக கடந்து செல்லுது, ஓகேவா. ஒரு வினாடியில் அந்த பொருள் இங்கிருந்து அந்த கம்பி வழியாக கடந்து செல்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அதை தான் நம்ம மின் நோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எது கடந்து செல்வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூலும் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான்கள், ஓகேவா. கூலும் அப்படின்றது எலக்ட்ரானோட அந்த சார்ஜஸோடைய அளவு. மெயினாக எது கடந்து செல்லும் அப்படின்னா எலக்ட்ரான்கள் கடந்து செல்லும், ஓகேவா. ஒரு கூலும் அப்படின்னு நம்ம எதை சொல்வோம் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்களை சேர்ந்ததை நம்ம ஒரு கூலும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா 6×10⁻¹⁸ இத்தனை லட்சம், அதாவது லட்சம் கடை கிடையாது பல கோடிகளுக்கு மேலே. ஸோ இத்தனை கோடி எலக்ட்ரான்கள் சேர்ந்தால் தான் ஒரு கூலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், 6×10⁻¹⁸. ஸோ நான் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா இந்த மின் நோட்டம் அதோட ஃபார்முலா பார்த்தோம், I ஈக்குவல் டு கியூ பை டீன்றது. ஸோ I அப்படின்றது பார்த்தீங்கன்னா மின் நோட்டம், கியூ அப்படின்னா மின்னோட்டம், டி அப்படின்னா வினாடி. இதோட அழகு தான் ஆம்பியர். மின் நோட்டத்தை எதில் அளக்கலாம் அப்படின்னா அம்மீட்டரில் அளப்பாங்க. அதே மாதிரி மின் சுற்று, மின்னோட்டம் தொடர்ந்து பாயும் மூடிய பாதை, அதை தான் மின் நோட்டம் அதாவது மின் சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மின்சாரம் ஒரு இடத்துல பாயணும் அப்படின்னா அது ஃபுல்லாக மூடிய பாதையாக இருக்கணும். அதனால தான் வந்து மீட்டர் பாக்ஸில் நம்ம தொடும்பொழுதோ ஓப்பன் பண்ணும்பொழுதோ காலில் வந்து பிளாஸ்டிக் இல்லைன்னா ரப்பர் செருப்பு போட்டு போய் தொட சொல்லுவாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்காக ரப்பர் செருப்பு இருந்துச்சு அப்படின்னா அதனால் மின்ன கடத்த முடியாது. ஒருவேளை அந்த பாக்ஸில் கரண்ட்டே இருந்தாலும் நம்ம உடல் மூலயமா போய் திருப்பி அந்த பாக்ஸுக்கே போகக்கூடாது. அப்படி ஒருவேளை அந்த கரண்ட் பாக்ஸில் ப்ரொடியூஸ் ஆகி நம்ம உடம்பு மூலயமா போய் பாக்ஸுக்கே போகுது அப்படின்னா நடுவில் இருக்கிற நம்ம எரிஞ்சிருவோம். அந்த மாதிரி நமக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பிளாஸ்டிக்கோ இல்லை ரப்பர் பொருள்களையோ செருப்பாக போட்டு போயிட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டு போய் தொட சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மின் சுற்று கட் ஆகும். அந்த கரண்ட் பாக்ஸ்லேருந்து கரண்ட் நம்ம உடம்புக்குள்ளேயே வந்தாலும் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதை தான் நம்ம வந்து மின் சுற்று அப்படின்னு சொல்வோம். மின்னோட்ட அடர்த்தி, பொதுவாகவே நம்ம லைஃப்பில் அடர்த்தி அப்படின்ற வார்த்தை என்னென்னா பறந்து விரிந்து இருக்கும் ஒரு பொருளை தான் அடர்த்தி. ஒரு அடர்ந்த காடு அப்படின்னா பெருலாம் பெருசாக இருக்கிற காடு. அதே மாதிரி தான் மின்னோட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு பரப்பளவில் வந்து ஃபுல்லாகவே பறந்து விரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மின்னோட்ட அடர்த்தி அப்படின்னு சொல்வோம். இது எதற்கு வந்து செங்குத்தாக இருக்கும் அப்படின்னா மின்னூட்டம் அந்த எலக்ட்ரான்கள் செல்லும் திசைக்கு செங்குத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மின்னோட்ட அடர்த்தி அப்படின்னு சொல்வோம். ஸோ ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏ அப்படின்றத ஃபார்முலா. இதோடைய அலகு பார்த்தீங்கன்னா ஏஎம் மைனஸ் டூ. அதுக்கப்புறம் மின்னழுத்த வேறுபாடு. ஸோ மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கம்பியை எடுத்துக்கோங்க, ஒரு கம்பியில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட்
பாயிண்ட்டில் பீனு வச்சுக்கோங்க, ஏ அப்படின்ற பாயிண்டில் 10% அழுத்தம் இருக்குது, பி அப்படின்ற பாயிண்டில் 7% அழுத்தம் இருக்குது. ஸோ இப்போ ஏக்கும் பிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, இப்படி வித்தியாசம் இருந்தால் தான் ஏல இருக்கும் அந்த மின்னூட்டம் எலக்ட்ரான் வந்து பிக்கு செல்ல முடியும். ஒருவேளை டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ஏலையே இருந்துடும். இந்த மாதிரி ஒரு ஒரு புள்ளிக்கும் இருக்கும் வேறுபாடை தான் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்வாங்க. வேறுபாடு இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான்கள் செல்ல முடியும். ஸோ ஏ அப்படின்ற இடத்துலேருந்து பீன்ற இடத்துக்கு அந்த எலக்ட்ரான் செல்வதனால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா வி ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. இங்கே டூன்னு கொடுத்துருப்பாங்க, டூ கிடையாது அது கியூ. டபிள்யூ அப்படின்றது வேலை, கியூ அப்படின்றது மின்னூட்டம். இதோட அலகு வந்து ஓல்ட். மின்னழுத்த வேறுபாடை எதை கொண்டு அளப்பாங்க அப்படின்னா ஓல்ட் மீட்டர். எப்படி மின் ஓட்டத்தை வந்து அம்மீட்டர் கொண்டு அளப்பாங்களோ, மின்னழுத்த வேறுபாடை ஓல்ட் மீட்டர் கொண்டு அளப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது ஓம் விதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓம் விதி அப்படின்றது தான் நம்ம முன்னாடியே மின் தடைக்கு பார்த்துருப்போம். வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்றது தான் இந்த மின் தடை. இதில் ஆர் அப்படின்ற வார்த்தை தான் நம்ம மின் தடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓம்ஸ் விதிப்படி என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண வெப்பநிலையில், அதாவது ஒரு மாறாத ஒரு வெப்பநிலையில், ஒரு கடத்தியின் மூலயமாக, கடத்தி அப்படின்னா மின்சாரத்தை கடத்துவது, அந்த கடத்தியின் மூலயமாக செல்லும் அந்த மின் நோட்டமானது அதன் இரு முனைகளில் இருக்கும் அந்த வேறுபாட்டிற்கு, மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் இருக்கும். அதாவது கரண்ட் அதிகமாச்சு அப்படின்னா மின் அழுத்தமும் அதிகமாகும். அதாவது மின்னோட்டம் அதிகமாச்சு அப்படின்னா மின் அழுத்த வேறுபாடும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஓம்ஸ் விதி. ஸோ மின்னியல், அதாவது மின்னோட்டவியலில் ரொம்ப முக்கியமான ஒரு விதி வி ஈக்குவல் டு ஐஆர்னு சொல்லுவாங்க. இதில் ஆர் அப்படின்றத மாறிலி, இங்கிலீஷில் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய அலகு ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் கடத்து திறன் எப்படி வந்து மின் தடை அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ மின் அது மின்சாரத்தை தடுப்பது, அதே இந்த வார்த்தையில இருக்கு பாருங்கள், மின் கடத்து திறன் அப்படின்றது ஒரு மின்சாரத்தை கடத்துவது. ஸோ மின் தடையின் தலைகீழாக இருப்பது தான் இந்த மின் கடத்து திறன். ஸோ மின் தடைக்கு வந்து நம்ம அலகு ஓம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஓம் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தையை அப்படியே திருப்பி எழுதுனீங்க அப்படின்னா ஓஹெச், அதாவது எம்ஹெச்ஓ அப்படின்னு எழுதலாம். ஓஹெச்எம் அப்படின்ற வார்த்தையை அப்படியே பின்னாடி இருந்து எழுதுனீங்க அப்படின்னா எம்ஹெச்ஓன்னு எழுதலாம். ஸோ மின் கடத்தியோட திறன் அலகு மோ அப்படின்னு சொல்லுவாங்க. தன் மின் தடை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் தடை எண் அப்படின்னா ஒரு மின் கடத்தி இருக்கு அப்படின்னா அதுல சீரான மின்னோட்டம் இருக்கணும் அப்படின்னா அதுல சேஃப்டிக்காக ஒரு மின் தடையும் வச்சிருப்பாங்க. அதுதான் மின் தடை எண். அதாவது எவ்வளவு சதவீதம் இதற்கு மின் தடை இருக்கணும், ஒரு சேஃப்டி. இப்போ நம்ம எப்படி மீட்டர் பாக்ஸ்ல ஃபியூஸ் இருக்கோ அதுதான் நம்மளுடைய மின் தடை. ஸோ ஒரு பாக்ஸ் சேஃபா ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஒரு தடுக்கிறதுக்கு ஒரு மின் தடையும் இருக்கணும். அந்த மின் தடை எண் அப்படின்றதான் ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா P into RA by L அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மின் தடை எண் இருக்கோ அந்த மாதிரி மின் கடத்து எண் அப்படின்றது இருக்கு. மின் தடை எண் வந்து எப்படி வந்து ஒரு மின்சாரத்தை தடுத்து நிறுத்துமோ, மின் கடத்து எண் அப்படின்றது அந்த மின்சாரத்தை அலோவ் பண்ணும். எப்படி நம்ம மின் தடை எண்ணுக்கு ஓம் மீட்டர் அப்படின்னு எடுத்தோமோ, அப்படியே மின் கடத்து எண்ணுக்கு மோபை மீட்டர் அப்படின்னு தலைக்கீழாக மாற்றி எடுத்துக்கணும். ஸோ ஒரு ஒரு பொருளுடைய மின் தடுக்கும் திறன், அதை வச்சு பொருளை மூன்று விதமாக பிரிக்கிறாங்க. கடத்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் மின்னை தடுக்கும் சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் 10^-6 to 10^-8 ஓம் மீட்டர் எழுதியிருப்பாங்க. 10 பவருக்கு மேலே மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அதனால் மின்சாரத்தை தடுக்கும் திறன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மின்சாரத்தை தடுக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மின் கடத்திகள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் காப்பு பொருள், இதுதான் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை தடுப்பது. இன்சுலேட்டர்ஸ், ரப்பர்ஸ், பிளாஸ்டிக் இதெல்லாமே இன்சுலேட்டர்ஸில் வரும். இதோடைய பவர் பாருங்கள், 10^8 to 10^14 ஓம் மீட்டர் அப்படின்னு இருக்கும். அப்புறம் குறை கடத்திகள், செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா சாதாரண வந்து நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வெப்பநிலையில் அது மின்சாரத்தை கடத்தாது. இதையே அதோட ஹை டெம்பரேச்சருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த பொருள்களால் மின்சாரத்தை கடத்த முடியும். இப்படி சில நேரம் கடத்தியும் சில நேரமும் கடத்தாமல் இருப்பதுனால இதுக்கு பேர் குறை கடத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய பவரை பார்த்தாலே தெரியும், 10^-2 to 10^4 ஓம் மீட்டர் வரைக்கும் இதோடைய குறை கடத்தியாக, இது வந்து குறை கடத்தியோடைய இந்த மின்தடை எண் நம்பர் இப்படி தான் இருக்கும். மின் தடையாக்கிகள், ஸோ இங்கிலீஷை நம்ம ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மின் தடையாக்கிகளுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரத்தை பாய விடாமல் ஒரு சர்க்கியூட்டில் தடுக்கிறது தான் இந்த மின் தடையாக்கிகளுடைய வேலை. ஒரு மின் தடையாக்கி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நிறைய மின் தடையாக்கிகள் தேவைப்படும். அதனால் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மின் தடையாக்கிகளை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிளேஸ் பண்ணுவாங்க. அதில் முதல் இணைப்பு பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று, அதாவது நம்ம பூ கட்டுற மாதிரி. ஸோ ஒரு பூ பக்கத்தில் இன்னொரு ஒரு பூ, அந்த மாதிரி வந்து நம்ம பூக்களை வந்து அடுக்கி கட்டிக்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத தொடர் இணைப்புன்னு சொல்லுவாங்க. தொடர் இணைப்பில் ஒரு மின் தடையாக்கி இருக்குது அப்படின்னா அதில் நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, RS equal to R1+R2+R3. ஸோ தொடர் மின் இணைப்பில் இருக்கும் மின் தடையாக்கிகள் எல்லாத்தையும் கூட்டி தான் நம்ம சம்மில் வந்து போட முடியும்.
அடுத்தது பக்க இணைப்பில் மின் தடையாக்கிகள். முன்னாடி நம்ம தொடர் இணைப்பு அப்படியே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று கனெக்ட் பண்ணும், இது ஒன்றுக்கு மேலே மேலே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் ஃப்ளோர் மாதிரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் பக்க இணைப்பு மின் தடையாக்கிகள்னு சொல்லுவாங்க. இதுக்கான அந்த மின் தடையாக்கிகள் ஃபார்முலா 1/RP = 1/R1 + 1/R2 = + 1/R3. அதாவது நம்ம முன்னாடி டைரெக்டாக ஆட் பண்ணோம் இல்லையா தொடர் இணைப்பில், இதே பக்க இணைப்பாக இருந்துச்சுன்னா மேலே ஒன்னு போட்டு அந்த ஆர் எல்லாத்தையும் நம்ம டிவிஷனில் போடணும். மின்னோட்டத்துடைய வெப்ப விளைவு. ஸோ ஒரு மின்னோட்டம் ஒரு கம்பியில் பாயும் பொழுது அந்த கம்பியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதுதான் மின்னோட்டத்தின் வெப்ப இயல்பு. அதை பற்றின ஒரு விதி தான் இந்த ஜூல்ஸ் விதி அப்படின்றது. ஒரு மின் கம்பியில் நம்ம ஒரு மின், அதாவது ஒரு மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது அதை தடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பியை சுற்றி உருவாகும் வெப்பத்தை அளக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாரு, அதுதான் இந்த ஜூல்ஸ் வெப்ப விதியோட ஃபார்முலா. ஸோ H = I²RT அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச் அப்படின்றது தான் வெப்பம், ஐ அப்படின்னா நம்ம பாஸ் பண்ண அந்த கரண்ட், R அப்படின்னா நம்ம அந்த கம்பியில் யூஸ் பண்ண மின் தடை, T அப்படின்னா அது எவ்வளவு நேரம் அந்த கம்பியில் பாஞ்சிருக்கு அப்படின்றத. ஸோ இதையெல்லாம் வச்சு தான் அந்த கம்பியை சுற்றி உருவாகிற அந்த வெப்பத்தை நம்மளால் கணக்கிட முடியும். மின் உருகு இழை, இதுதான் நம்ம வீட்டில் இருக்கும் ஃபியூஸ். நீங்கள் மீட்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த மீட்டர்ஸ்க்கு கீழே ஒயிட் கலரில் ஒரு டஸ்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் நம்மளுடைய ஃபியூஸ். இதுக்கு பேர் மின் உருகு இழை அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக மின் உருகு இழை எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வர கரண்ட், ஓகேவா? ஸோ வீட்டுக்குள்ளே வர கரண்ட் இல்லை, கரண்ட் வோல்டேஜ், ஓகேவா? நம்ம வீட்டுக்குள்ளே வர வோல்டேஜ் நம்ம வீட்டில் சொல்லப்பட்ட அளவை தாண்டி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மிஷின்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்க டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ எதுவும் வந்து ஏசியோ வெடிக்காமல் இருக்கிறதுக்காக காப்பாற்றப்படுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஃபியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு 230 volts கரண்ட் வரணும் அப்படின்றது தான் நமக்கு சொல்லப்பட்டது. இப்போ ஒரு வேலை 260-280 volts வந்து வருது அப்படின்னா நம்மளுடைய மற்ற எல்லா எக்யூப்மெண்ட்டும் 230 தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதிக வோல்டேஜ் வரும்பொழுது அந்த எக்யூப்மெண்ட்லாம் வெடிக்கிறதுக்கான சில சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அப்படி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் பாழாகக்கூடாது அப்படின்றதுக்காக மீட்டர் பாக்ஸில் வைக்கப்பட்டது தான் இந்த மின் உருகு இழை அப்படின்ற ஃபியூஸ். ஸோ அந்த ஃபியூஸ் ஒயரில் வந்து என்னென்ன சேர்த்து அந்த ஃபியூஸ் ஒயரை ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 37% காரியம், ஸோ லெட் அப்படின்றதும், 63% வெள்ளியம் டின், இதனால் ஒரு உலோக கலவை தான் அந்த ஃபியூஸ் கம்பியாக இருக்கும். இது அதிக மின் தடை கொண்டது, குறைந்த உருகு நிலை உடையது. ஸோ அதிகமான வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு உருகி நம்மளோட கனெக்ஷன் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மின் விளக்கு, இப்போ யூஸ் பண்ணுற டியூப்லைட் கிடையாது, நம்ம குண்டு பல்புன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல மஞ்சள் கலரில், அந்த மின் விளக்குக்குள்ளே இருக்கும் இரண்டு இழைகள் இருக்கும். அந்த இழைகளுக்கு பேர் டங்ஸ்டன் இழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா எவ்வளவு சூடானாலும் அது உருகாமல் இருக்கணும். ஏன்னா பல்பு ரொம்ப நேரம் எரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பல்பை வெளியே தொட்டாலே சூடும், அப்போது பல்புக்குள்ளேயும் சூடு அதிகமாக இருக்கும். அப்போ சூடு அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பல்பை எரிய வைக்கும் சில பொருள்கள்லாம் இருக்கு உள்ள, அதெல்லாம் அந்த பல்பு சூட்லேயே எரிஞ்சிடும். அப்படி அதை எரியாமல் காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு டங்ஸ்டன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதோடைய அந்த வெப்பநிலை, அதாவது உருகிற வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 3380°C, அந்த அளவுக்கு நீங்கள் வெப்பப்படுத்தினா மட்டும்தான் டங்ஸ்டன் உருகும். அதனால அவ்வளோ ஹீட்டெல்லாம் பல்பில் ப்ரொடியூஸ் ஆகாது, மினிமம் மிஞ்சி போனால் வந்து ஒரு 100-200°C அந்த வரைக்கும் தான் இருக்கும். இல்லை மிஞ்சி போனால் 1000°C வரைக்கும் போகலாம், 3380°C வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம டங்ஸ்டனை வந்து பல்பில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பல்பை தவிர்த்து இந்த டங்ஸ்டனை எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஆர்க்ஸ் மற்றும் மின் கம்பங்கள், அதாவது எலக்ட்ரிக் ஆர்க் மற்றும் எலக்ட்ரிக் வெல்டிங், வெல்டிங்லாம் பண்ணும்பொழுது மெயினாக எலக்ட்ரிக் வெல்டிங்லாம் பண்ணும்பொழுது அதிகமான அந்த வெப்பநிலை வரும், ஓகேவா? அந்த பொருள் மட்டும்தான் உருகணும் தவிர்த்து, அந்த வெல்டிங் பொருள் மட்டும்தான் உருகணும் தவிர்த்து அதை பிடிச்சிருக்கும் விஷயங்கள்லாம் உருகக்கூடாது. அந்த இடங்கள்லாம் இந்த டங்ஸ்டனை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மின் திறன் அப்படின்றது. ஒரு மின் திறன் அப்படின்றது என்னென்னா மின்சாரத்தை வச்சு எந்தெந்த நம்ம கருவிகள்லாம் வந்து உபயோகிக்கிறோமோ அதுதான் அந்த மின்னுடைய திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்ம்லாம் P = VI இல்லைனா IV என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படியும் எழுதலாம் அப்படின்னா V²/R அப்படின்னு எழுதலாம். மின் திறனுடைய அலகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட், நீங்கள் கேட்கலாமா, நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாமலே சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனி வீடியோஸாக தான் போடணும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மின் திறன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு ஃபார்முலா என்ன, அதோடைய அழகு என்ன, ஸோ இப்போதைக்கு நம்ம இதுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம். ஸோ இதெல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து வீடியோஸ் போடுவேன். ஸோ அதனால் பயப்பட வேணாம் எதுவும் புரியாமல் படிக்கிறோம் அப்படின்றது. இப்போதைக்கு மின் திறன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அதோட ஃபார்முலா, அதோட அழகு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃபார்முலா அழகுகள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்
எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ அதனால தான் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பி ஈக்குவல் டு விஐ ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு கிலோ வாட் அப்படின்றது என்ன அப்படின்னா 1000 வாட்டுகள். அதே மாதிரி ஒரு கிலோ வாட் ஹவர் அப்படின்றது எத்தனை ஜூல்ஸ் வினாடிகள் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 3.6 × 10⁶ ஜூல்ஸ். ஃப்ளம்மிங் இடக்கை விதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளம்மிங் இடக்கை விதி மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம மோட்டார்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்க முடியாது இந்த மோட்டர் இல்லாமல் நம்ம தண்ணி போடுறோம் இல்லையா, அந்த மோட்டர்கள் எல்லாமே இந்த ஃப்ளம்மிங்ஸ் இடக்கை விதியில் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இடக்கையோட முதல் 3 விரல்கள், கட்டை விரல்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட்டு விரல்கள் ஆள்காட்டி விரல், அதுக்கப்புறமா நடுவிரல். ஸோ இந்த 3 விரல்கள் தான் இந்த இடக்கையில் இருக்கும். அந்த 3 விரல்கள் வச்சு சொல்கிறது தான் இந்த ஃப்ளம்மிங் இடக்கை விதி. இதில் ரொம்ப முக்கியம் எந்த விரலில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்றது தான். இப்போ நம்மளோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதில் காந்த புலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பிக்குள்ளே நம்ம மின்சாரத்தை பாய்ச்சினோம் அப்படின்னா சுற்றி வெப்பம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ வெப்பத்தை தாண்டி இன்னொன்றும் ப்ரொடியூஸ் ஆகும், காந்தமும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, காந்த அதாவது ஈர்ப்பு விசயம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த காந்த புலம் நம்ம பாஸ் பண்ணுற அந்த கம்பிக்கு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா கம்பியுடைய செங்குத்து, அதனால தான் கட்டை விரலுக்கு காந்த புலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மின்னோட்ட விசை அப்படின்றது நம்மளுடைய அந்த ஆள்காட்டி விரல் சுட்டு விரல் அதில் நம்ம மின்சாரத்தை பாய்ச்சிரும். ஓகேவா, ஸோ மின்னோட்ட திசை. கீழே பார்த்தீங்கன்னா மின் நோட்டம், அதாவது நடுவிரல்ல இருக்கிறது மின் நோட்டம். ஃப்ளம்மிங் வலக்கை விதி, ஃப்ளம்மிங்குடைய வலக்கையில் நம்ம இடக்கையில் என்ன பார்த்தோமோ அதே அந்த வலக்கையிலையும் அந்த 3 விரல்கள் பார்க்குறோம். ஸோ முதல்ல இருக்கிறது நம்ம கட்டை விரல். ஓகேவா, ஸோ கட்டை விரல், சுட்டு விரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவிரல் இல்லைனா பெருவிரல், அதாவது நடுவிரல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம சுட்டு விரலில் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், காந்த புலன், அதே தான் இதுலேயும் இருக்கும். இதில் வந்து அந்த நடுவிரல் இருக்கு இல்லையா, அந்த நடுவிரலில் கடத்தும் திசை இருக்கும். ஸோ நடுவிரல் இல்லை, அதாவது சுட்டு விரல், அதில் வந்து கடத்தும் திசை இருக்கும். ஸோ நடுவிரலில் பார்த்தீங்க அப்படின்னா மின்னோட்டத்துடைய திசை வந்து இருக்கும். இதே ஃப்ளம்மிங் வலது கை விதி வந்து நம்ம ஜென்ரேட்டர்களில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அடுத்த டாபிக் காந்தவியல் அப்படின்றது. ஸோ காந்தம் அப்படின்னா இங்கிலீஷில் மேக்னெட் அப்படின்றது சொல்லுவாங்க. முதல் இந்த மேக்னெட்டை கண்டுபிடிச்சவர் மேக்னஸ் அப்படின்றவர், அதனால தான் மேக்னெட்டுக்கு மேக்னெட் அப்படின்னு பேர் வந்துச்சு. மெயினாக அது எடுக்கப்படும் அந்த அதாவது ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓர் வந்து, அதாவது மேக்னெட் பூமியிலிருந்து ஓராக வந்து மேக்னடைட் அப்படின்ற அந்த ஓர் வழியாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனாலையும் அதுக்கு மேக்னெட் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ மேக்னெட்டுக்கு பார்த்திங்கன்னா திசை இருக்கும், வடக்கு தெற்கு திசையை தான் அது எப்போவுமே காட்டும். அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வழிகாட்டும் காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம காந்தத்தை வந்து அந்த காலத்தில் மெரைனர் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலில் வந்து நம்ம திசை பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு காந்தத்தை வந்து ஃப்ரீயாக ஒரு கயிறில் தொங்க விட்டீங்க அப்படின்னா அது எப்போவுமே வடக்கு தெற்கு திசையில் தான் நிற்கும். ஸோ இதை வச்சு எது வடக்கு எது தெற்கு, கடலில் என்ன போகும்பொழுது எது வடக்கு எது தெற்குன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் எது வடக்கு தெற்குன்னு தெரிஞ்சால் அவங்க மேப்பை வந்து ஃபாலோ பண்ணி கப்பலை செலுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போதான் இந்த காந்தத்தை வழிகாட்டு காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தத்தன்மை எல்லா பொருள்களுக்கும் இருக்குமா அப்படின்னா கிடையாது, சில பொருள்களுக்கு தான் காந்தத்தன்மை இருக்கும். காந்தத்தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா காந்தத்தால் அதாவது ஈர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கு காந்தத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். ஒரு காந்தத்தால் ஒரு பொருள் ஈர்க்கப்படவில்லை அப்படின்னா அது காந்தத்தன்மை அற்ற பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வடக்கு நோக்கி இருப்பது வந்து வடதுருவம் அப்படின்னும், தெற்கு நோக்கி இருக்கும் காந்தத்தை தென் துருவம் அப்படின்னும் சொல்லுவோம். காந்த ஊசி பெட்டி அப்படின்றதும் சொல்லுவாங்க. இதை கிட்டத்தட்ட அந்த மெரைனர் காம்பஸ் தான். ஓகேவா, ஸோ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டிக்குள்ள ஒரு காந்தத்தை வந்து சின்ன ஊசி மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஊசி எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு தெற்காக தான் இருக்கும். ஸோ அதனால இதை வச்சு நம்ம வந்து திசைகளை வந்து தாராளமாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். வயர்ஸ்டெட் என்பவர் மின்காந்த தூண்டல் ஆய்வினால் கண்டறிந்தார். ஓகேவா, வயர்ஸ்டெட் அப்படின்றவர் தான் இந்த மின்காந்த தூண்டல் ஆய்வினால் கண்டறிந்தார். காந்த புலம் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஒரு கம்பியை சுற்றி இருக்கும் அந்த பகுதியை தான் நம்ம, இப்போ காந்தம் இருக்குது அப்படின்னா அந்த காந்தத்து மேலே மட்டும் ஈர்ப்பு சக்தி இருக்காது, காந்தத்தை சுற்றி கொஞ்சம் தூரமும் அந்த காந்த ஈர்ப்பு இருக்கும், அந்த பகுதியை தான் நம்ம காந்த புலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு காந்தத்தை நம்ம வந்து ஒரு இரும்பு பொருள் இருக்குன்னா அப்படியே பக்கத்தில், அதாவது இரும்பு பொருளை தொட்டு தான் வைக்கணும்னு இல்லை, அந்த இரும்பு பொருளுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா அது காந்தத்தினால் ஈர்க்கப்படும். ஸோ காந்தத்துக்கும் அந்த இரும்பு பொருளுக்கும் முதல் எந்த அதாவது டச்சிங்கே இருந்திருக்காது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும், இருந்தாலும் அந்த இரும்பு பொருள் ஈர்க்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த காந்தத்திற்கும் அந்த இரும்பு பொருளுக்கும் நடுவில் இந்த காந்த புலம் இருந்திருக்கும். ஸோ காந்த புலத்தின் பண்புகள் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எண் மதிப்பும் திசையும் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு திசை அளவீடு.
மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் இந்த மின்காந்த தூண்டல் முதல் முதல் இருக்கு அப்படின்னு இந்த உலகத்துல கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஃபாரடே அப்படின்றவர். ஓகேவா, 1831 வருஷம் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கம்பி சுருளோடு இணைப்பு காந்த பாயம் மாறும்பொழுது அதில் மின் இயக்கு விசை தூண்டப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். ஒன்றும் கிடையாது, மின்காந்த தூண்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கம்பிக்கு, அதாவது ஒரு கம்பிக்கு நடுவில், அதாவது ஒரு கம்பியை நல்லா வந்து ரவுண்டா வளையல் மாதிரி சுத்திக்கணும், அதுக்கு நடுவில் நீங்க மேக்னெட்டை வச்சுக்கிட்டு, ஓகேவா, அந்த மேக்னெட்டை நீங்க திருப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சைஸ்ல பண்ண முடியாது, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த காந்தத்தை நடுவில் திருப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பிகளில் நடுவில் மின் ஆற்றல் ஏற்படும். ஸோ காந்தத்தை பயன்படுத்தி மின் ஆற்றலை உருவாக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் ஃபாரடே. ஸோ மின்னோட்டம் அப்படின்றது நமக்கு ரெண்டு வகையான மின்னோட்டம் நம்ம உலகத்தில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று டிசி அப்படின்னு சொல்லுவோம், டைரக்ட் கரண்ட், இன்னொன்று ஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட் கரண்ட். எந்த கரண்ட்டுக்கு திசை மாறிக்கிட்டே இருக்கோ அதை மாறு திசை மின்னோட்டம்னு சொல்லுவோம், எந்த கரண்ட்டுக்கு திசை மாறவே இல்லையோ அதை வந்து மாறாதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ வந்து மாறும் திசை மின்னோட்டத்தில் தான் நம்ம வீட்டில் இருக்கும் அனைத்து பொருள்களுமே டிசைனாக இருக்கும். ஃபேனு, லைட்டு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதுவாக இருந்தாலும் அது மாறு திசை மின்னோட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வீட்டுக்கு வர்றது என்ன மின்னோட்டம் அப்படின்னா மாறு திசை மின்னோட்டம். அப்போது மாறாத திசை மின்னோட்டம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம இன்வெர்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் தான் மாறா திசை மின்னோட்டம் இருக்கும். அதாவது நம்ம ஒரு பொருள், அதாவது ஒரு பொருளை இயக்க வைக்கிறதுக்கு நம்ம மாறாத திசை மின்னோட்டத்தை வந்து பயன்படுத்த முடியாது. அதுவே மின்னோட்டத்தை சேமித்து வைக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மாறா திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தலாம். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கும் எல்லா கருவிகளுமே மாறு திசை மின்னோட்டம் ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏசி மின்னோட்டத்தில் தான் எல்லா பொருள்களும் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல பண்புகள் இருக்குது. ஒன்று காந்த ஒதுக்கம், அடுத்தது காந்த சரிவு எஸ்ன்னு சொல்லுவாங்க, புவி காந்த புலத்தின் கிடைத்தளர் கூறு பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய காந்தம் தான். பூமியோடைய ஆரம் உள்ள புவியிலிருந்து சுமார் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி வந்து 6400 கிலோமீட்டர் இருக்கும். அதில் இருந்து பார்த்தீங்கன்னா 3500 கிலோமீட்டர் ஆரம் உள்ள புவி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மின்னோட்டம் பெற்றதாக இருக்குது. ஓகேவா, சட்ட காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த சட்ட காந்தத்தை உருவாக்க முடியும். நம்ம பூமியிலேருந்து எடுக்கும்பொழுது காந்தத்திற்கு எந்த வடிவமும் இருக்காது. நாம்ளே அந்த மாதிரி ஒரு காந்தத்தை உருவாக்குறோம் அப்படின்னா, கட் பண்ணி ஷேப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சட்ட காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா இரும்பு துண்டு, எஃகு இதுல இருந்து உருவாக்கப்படும் இந்த காந்தத்தை தான் வந்து சட்ட காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட காந்தங்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஸோ நம்ம தேவையான வடிவத்தில் இந்த காந்தங்களை உருவாக்கிக்கலாம். பெரும்பாலும் செயற்கை காந்தமானது செவ்வக வடிவிலோ உருளை வடிவிலையோ தான் வந்து நமக்கு சட்ட காந்தங்கள் இருக்கும். காந்தத்துக்கு இரு முனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வடமுனை தென்முனை அப்படின்றது, ஒருவேளை நம்ம ரெண்டு காந்தத்தை எடுத்துப்போம், ரெண்டு காந்தத்துக்கும் வடமுனை தென்முனைன்னு இருக்குது. ஒரு காந்தத்துடைய வடமுனையும் இன்னொரு காந்தத்துடைய வடமுனையும் நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது விலகி செல்லும். இதுவே ஒரு காந்தத்துடைய வடமுனையையும் இன்னொரு காந்தத்துடைய தென்முனையும் நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது கவர்ந்து இழுக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு காந்தத்துடைய வடமுனையும் இன்னொரு காந்தத்துடைய வடமுனையும் நம்ம சேர்க்கும் பொழுது அது எவ்வளவு ஒரு காந்தத்தையும் இன்னொரு காந்தத்தையும் தள்ளிவிடும் அப்படின்னா 10^-7 நியூட்டன் அளவுக்கு தள்ளிவிடும். அதே மாதிரி காந்த பாயம் அப்படின்றது காந்தத்துடைய விசை எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு. ஸோ காந்த விசை கோடுகள்னு சொல்லுவாங்க, இது நம்ம கண்ணுக்கு தெரியாது, இது இமேஜினரி லைன்ஸ். ஓகேவா, ஸோ ஒரு காந்தத்திலிருந்து வெளிவரும் அந்த விசையை கோடுகளாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போனா ஒரு காந்தத்திலிருந்து எத்தனை கோடுகள் வருதோ அந்த எண்ணிக்கையை தான் காந்த பாயம் அப்படின்வாங்க. இதோட அலகு வெப்பர். ஸோ அடுத்த டாபிக் வந்து வெப்பம். வெப்பம் அப்படின்றது ஒரு வகை ஆற்றல். ஓகேவா, ஸோ அதை நம்ம ஒரு ஆற்றல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் சொல்லும் ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றல் அப்படின்னு தான் சொல்லுவோம். வெப்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொருளுடைய மூலக்கூறுகள். எல்லா பொருள்களுமே அணுக்களால் தான் ஆகியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் இருக்கும் அந்த அணுக்கள், ஓகேவா, வெப்பம் அடையும் பொழுது அந்த அணுக்கூறுகள் எல்லாமே எவ்வளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ, எவ்வளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ அவ்வளவு வெப்பம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அதே தான் மூலக்கூறுகள் இயக்கத்தின் மொத்த ஆற்றலே வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 10 எலக்ட்ரான் இருக்கு, அதாவது 10 ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ஆட்டமும் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகுது அப்படின்னா அந்த பொருளை நீங்க தொட்டீங்க அப்படின்னா சம வெப்பமா இருக்குன்னு அர்த்தம். அந்த 10 ஆட்டம்களும் அணுக்களும் எந்த மூமெண்ட்டும் இல்லாம அப்படியே அது இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த பொருளை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெப்பம் அப்படின்றது ஒரு பொருளின் மூலக்கூறு இயக்கத்தின் மொத்த ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெப்பத்தை அளக்கிறதுக்கு பொதுவாக டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா கெல்வின் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். வெப்ப நிலையை அளக்கிறதுக்கு இதே வெப்ப ஆற்றல், ஓகேவா, ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றலை அளக்கிறத நம்ம ஜூல்ஸ் அப்படின்னு சொல்வோம்.
தனி சுழி வெப்பநிலை அப்படின்றது. ஸோ தனி சுழி வெப்பநிலை அப்படின்னா ஒரு பொருளை குளிர்விக்கக்கூடிய மிக குறைந்த வெப்பநிலை, அதை தான் நம்ம தனி சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்வோம். ஸோ தனி சுழி வெப்பநிலை அப்படின்றது 0 கெல்வின் அப்படின்னு சொல்வோம். இதுவே டிகிரி செல்சியஸில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா -273.15°C. ஓகேவா? ஸோ கெல்வினுடைய அளவு, ஸோ கெல்வின் அளவு K=273. இது தான் வந்து கெல்வினுடைய அளவு. இதுவே செல்சியஸ் அளவு ஃபார்ம்லன்னா டிகிரி செல்சியஸ் K-273. ஒருவேளை ஒரு பொருளை உங்களுக்கு கெல்வினில் கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்கள் செல்சியஸாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம்லா டிகிரி செல்சியஸ் K-273. ஒருவேளை ஒரு பொருளை உங்களுக்கு டிகிரி செல்சியஸில் கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் கெல்வினாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா K=273 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செல்சியஸ் ஆர் கெல்வின், இது ரெண்டுத்திலிருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட் அளவிற்கும் நம்ம தாராளமாக மாற்றம் செய்யலாம். அதே மாதிரி வாயுக்களின் விதி, அதாவது வாயுக்கள் விதி அப்படின்னு என்னென்னா, வெப்பம் ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம். வெப்ப ஆற்றல் ஒரு வாயுவின் வெப்பநிலை, பருமன், அழுத்தம் ஆகியவற்றில் மாறுபடுவதாக தோற்றுவிக்கிறது. ஸோ ஒரு பொருள் வந்து வாயுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை வந்து எதை பொறுத்து மாறுதுன்னா அந்த பொருளுடைய பருமன், அந்த பொருளின் அழுத்தம், இதையெல்லாம் வைத்து அதில் இருக்கும் வெப்பம் மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டு முக்கியமான வாயு விதிகள், ஒன்று பாயில்ஸ் விதி, இன்னொன்று சார்லஸ் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. பாயில்ஸ் விதி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வெப்பநிலை, இதில் பாயில்ஸ் விதியில் ரொம்ப முக்கியமானது வெப்பநிலை மாறக்கூடாது. ஒரு வெப்பநிலை மாறாத ஒரு இடத்துல ஒரு ஆவி, ஒரு வாயுவுடைய அழுத்தத்தை நீங்கள் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா அதோடைய பருமன் வந்து கம்மியாகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V. வெப்பநிலை மாறாமல் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இந்த பாயில்ஸ் விதியை நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சிடலாம் நம்ம ஒரு பலூனை வச்சு. ஓகேவா? ஸோ பலூனில் என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளே வந்து நம்ம அழுத்தம், அதாவது ஒரு பலூன் இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளே காற்று கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த பலூன் நல்லா பெருசாக விரியும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காற்று உள்ளே நல்லா விரியும் பொழுது அது நல்ல பருமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பலூனுக்குள்ளே இருக்கும் அழுத்தத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே அந்த பலூனை நீங்கள் கையில் பிடிச்சி அப்படி நெருக்கிறீங்க அப்படின்ற போது, அந்த பலூன்லேருந்து ஒரு பலூனை நீங்கள் அமுக்கும் பொழுது ஒரு சின்ன பலூனாக மாறுது அப்படின்னா, அந்த மொத்த காத்தும் அந்த சின்ன இடத்துக்குள்ள வரும்பொழுது அப்போ அந்த பலூன்ல இருக்கும் அழுத்தம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இது சொல்றதுதான் பாயில்ஸ் விதி. இதுல வெப்பநிலை மாறாம இருக்கணும். சோ பாயில்ஸ் விதியோட ரூல் என்ன அப்படின்னா, PV=constant அப்படின்றது. இதே நம்ம பாயில்ஸ் விதி பார்த்த மாதிரி இப்போ நம்ம சார்லஸ் விதியும் பார்க்கலாம். ஸோ விதி 1, விதி 2, ரெண்டு விதிகள் சார்லஸ் விதியில இருக்குது. ஒரு விதியில அழுத்தத்தை மாற்றாமல் வச்சுக்கணும், ரெண்டாவது விதியில் பருமனை மாற்றாமல் வச்சுக்கணும். அப்போது எதை மாற்றலையோ மீது ரெண்டை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ முன்னாடி பாயில்ஸ் விதியில் நம்ம வெப்பத்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அழுத்தத்துக்கும் பருமனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். இப்போ சார்லஸ் விதியில் நம்ம அழுத்தத்தை மாறாமல் வச்சுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, டெம்பரேச்சருக்கும் பருமனுக்கும் உள்ள ரிலேஷனை பார்க்குறோம். பருமனுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன் வந்து சார்லஸோடைய முதல் விதியில் டைரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ பருமன் அதிகரிச்சிச்சு அப்படின்னா வெப்பமும் அதிகரிக்கும் அப்படின்றதான். விதி 2ல் இப்போ பருமன் மாறாமல் இருக்குது, அப்போது அழுத்தத்திற்கும் வெப்பநிலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வந்து அழுத்தம் அதிகமாச்சு அப்படின்னா வெப்பமும் அதிகமாகும் அப்படின்றது தான் விதி 2. வெப்ப இன்ஜின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜின்களை வெப்பத்தை கொண்டு நம்ம இயக்குறோம் அப்படின்னா அது வெப்ப இன்ஜின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 வகையான வெப்ப இன்ஜின்கள் இருக்குது. ஒன்று உள் எரி இயந்திரம், இன்னொன்று வெளி எரி இயந்திரம். உள் எரி இயந்திரம்னா நம்ம யூஸ் பண்ணுற 2-wheeler, 4-wheeler, பெட்ரோல் மற்றும் டீசல் இயந்திரம். வெளி எரி இயந்திரம் அப்படின்னா நீராவி இயந்திரம். இதெல்லாம் நம்ம ட்ரெயின்ஸில், ஷிப்பில், இங்கெல்லாம் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 வகையான வெப்ப இன்ஜின்கள் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வெப்ப அளவீடுகள் என்னென்ன அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சென்டிகிரேட், இதை தான் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்வோம். ஃபாரன்ஹீட், இதை டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்வோம். ரெய்மர், இதை டிகிரி ஆர் அப்படின்னு சொல்வோம். கெல்வின், இதை கேனு சொல்வோம். ரெயின்கென், இதை டிகிரி ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ரான்கைன், இதுக்கு பேர் ரான்கைன், டிகிரி ஆர்ஏன்னு சொல்வோம். இதில் கெல்வின்க்கு மட்டும்தான் மேலே டிகிரி இருக்காது, ஏன்னா கெல்வின் அப்படின்றது ரொம்ப குறைஞ்ச ஒரு அளவு. ஸோ அதில் மட்டும்தான் டிகிரி மேலே இருக்காது. ஸோ சென்டிகிரேட் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணது டிகிரி செல்சியஸ் தான். இது 0 ஆரம்பித்து 100 வரைக்கும் போகும். அதே ஃபாரன்ஹீட் பார்த்தீங்கன்னா 32, அதோட கீழே இருக்கும் அந்த அளவு. ஸோ 32 ஆரம்பித்து 212 வரைக்கும் இருக்கும். ரெயின்மர் அப்படின்றது 0 ஆரம்பித்து அதோட அதிகமான வெப்பநிலை 80 டிகிரி வரைக்கும் இருக்கும். கெல்வின் 273 ஆரம்பித்து 373 வரைக்கும் போகும். ரெயின்கைன் அப்படின்றது 460 ஆரம்பித்து 672 வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இந்த சென்டிகிரேட் இதை கண்டுபிடிச்சது ஆண்டர்ஸ் செல்சியஸ் அப்படின்றவர். ஃபாரன்ஹீட்
இது பேரும் அவர் பேரும் ஃபாரன்ஹீட் தான். அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். ரெய்மர் இதை பார்த்தீங்கன்னா டி ரெய்மர் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பார். அவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். கெல்வின் அப்படின்றது கெல்வின் அவரையாக கண்டுபிடிச்சதா, அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ரான்கைன் அப்படின்றதும் ரான்கைன் அவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ நிறைய வகைகளான வெப்பமானைகள் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாதரச வெப்பமானை. நம்ம டாக்டர்கிட்ட போன உடனே ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்டிக்கை எடுத்து தண்ணியிலேருந்து ஆட்டி எடுத்துட்டு நம்ம வாயிலையோ இல்லை நம்மளுடைய அந்த கைக்கு நடுவுலையோ வச்சுட்டு பார்க்கறது தான் வந்து பாதரச வெப்பமானி. ஸோ இந்த பாதரச வெப்பமானியோடைய கொதிநிலை எவ்வளோ இருக்கும்னா 375 டிகிரி செல்சியஸ். இந்த பாதரசத்துடைய உரை நிலை அப்படின்றது -393 டிகிரி செல்சியஸ். அதனால தான் நம்ம பாதரசத்தை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறோம். ஆல்கஹால் வெப்பமானி. ஸோ இதெல்லாம் லேபில் யூஸ் பண்ணுறது. இந்த ஆல்கஹாலோட கொதிநிலை 70 டிகிரி செல்சியஸ். ஆல்கஹாலின் உறைநிலை -130 டிகிரி செல்சியஸ். வாயு வெப்பமானி. இதுக்குள்ள என்ன வாயு இருக்கும்னா ஹைட்ரஜன் வாயு. ரொம்ப முக்கியமான கேள்வி. வாயு வெப்பமானியில் இருக்கும் வாயு ஹைட்ரஜன் வாயு, ஹெச் ஹைட்ரஜன் வாயு இருக்கும். இதோடைய அளவீடு வந்து -39 டிகிரி செல்சியஸ்லேருந்து 500 டிகிரி வரைக்கும் இருக்கும். இதோட துல்லியத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ±0.005 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வாயு வெப்பமானியில் அளக்கலாம். அடுத்தது மின்தடை வெப்பமானி. இந்த மின்தடை வெப்பமானியில் நம்ம யூஸ் பண்ணுறது பிளாட்டினம். ஓகேவா, அதோட அளவீடு -200 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இதோட துல்லியத்தன்மை ±0.01 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் வெப்ப மின் வெப்பமானி. இதோட தத்துவம் சீபெக் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீபெக் விளைவை யூஸ் பண்ணி தான் இந்த வெப்ப மின் வெப்பமானி வந்து ஒர்க் ஆகும். இதோட அளவீடு 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 3000 வரைக்கும் இருக்கும். வெப்ப கதிர் வீச்சில் வெப்பம் வந்து வெப்பமானி. இது வந்து பைரோமீட்டர் அப்படின்வாங்க. ஸோ பைரோமீட்டர் அப்படின்வாங்க. 3000 டிகிரி செல்சியஸ்லேருந்து 6000 டிகிரி வரைக்கும் இருக்கும். பைரோ ஹீலியோமீட்டர் அப்படின்றது சூரியனுடைய வெப்பநிலையை அளக்க பயன்படுத்துவது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த பைரோ ஹீலியோமீட்டர்ன்றது. 6 வெப்பமானி சுற்றுச்சூழலின் அன்றைய வெப்பநிலையை அளக்க நம்ம யூஸ் பண்ணுவது இந்த 6 அப்படின்ற இந்த வெப்பமானி. தன் வெப்ப ஏற்பத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வந்து ஒரு கெல்வின் அந்த அளவுக்கு வெப்பத்தை உயர்த்துறதுக்கு எவ்வளவு வெப்பம் தேவைப்படும் அப்படின்றத அளக்கிறது தான் தன் வெப்ப ஏற்புத்திறன் சொல்லுவாங்க. இதோட அலகு J K-1 K-1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட குறியீடு தன் வெப்ப ஏற்புத்திறனுக்கு வந்து S. ஸோ இதோட அலகு தான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ பாதரசத்துடைய அந்த தன் வெப்ப ஏற்புத்திறன் பார்த்தீங்கன்னா 140, இதே நீர் வந்து 4180. வெப்பம் ஏற்புத்திறன், அதாவது வெப்பம் ஏற்புத்திறன் அந்த டைட்டிலே இருக்குது. ஸோ பார்க்குறதே புரியுது. ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுடைய வெப்பம் அதாவது அதோட நிலை வெப்பநிலையிலிருந்து ஒரு கெல்வின் உயர்த்துறதுக்கு அதற்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுதோ அதை தான் நம்ம வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்வோம். அதோட அளவு J K-1. ஸோ வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது நிறை இன்டு தன் வெப்ப ஏற்புத்திறன். இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் நம்ம கிடைக்கிறது வெப்ப ஏற்புத்திறன். அடுத்த டாபிக் அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் அப்படின்றது. ஸோ கிரேக்க மொழியில் தான் முதல் அணு அப்படின்ற வார்த்தை வருது. ஸோ அணு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா உடைக்க முடியாதவை. ஸோ உலகத்திலே ரொம்ப சின்ன பொருள் அப்படின்னு சொல்கிறதும் இந்த அணு தான். உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களும் ஆகியிருக்கிறதும் இந்த அணுவால் தான். ஸோ அணுவை வந்து நம்மளால் உடைக்கவே முடியாது அப்படின்றதுனால தான் அதுக்கு அணு அப்படின்ற பேர். ஸோ அணு அப்படின்றது ஒரு கிரேக்க மொழி சொல். ஸோ பொருண்மை அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றத்தின் மூலம் நிறையை ஆக்குவோ அல்லது அழிக்கவோ நம்மளால் முடியாது அப்படின்றது. நிறை அப்படின்றது நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணாலும் நிறையை ஆக்குவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் பொருண்மை அழிவின்மை விதி. இதை லவோசியர் அப்படின்றது சொல்கிறார். மாறா விகித விதி அப்படின்றத சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்ட் அப்படின்றவர் வந்து ப்ரௌல்ஸ்ட் அப்படின்றவர் வந்து இதை சொல்லியிருப்பார். ஒரு தூய வேதி சேர்மம் எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் உள்ள தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட மாறா நிறை விகிதத்தில் தான் கூடியிருக்கும். ஒரு பொருளை நீங்கள் எவ்வளவு பியூராக ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி அந்த தனிமத்தில் ஒரு நிறை அப்படின்றது மாறாமல் எப்போவுமே ஒரே விகிதத்தில் தான் இருக்கும் அப்படின்றது தான் மாறா விகித விதி. அதாவது எல்லா இடத்துலையும் நிறை அப்படின்னு பேசுறது அணு. ஓகேவா, அணுவை தான் இவங்க நிறை அப்படின்னு பேசியிருப்பாங்க. அணுவுடைய நிறை உட்கருவில் இருக்கும். ஸோ அணுவை தான் இவங்க நிறை நிறைன்றாங்க. நிறையை நம்மளால் அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இதுதான் பொருண்மை அழிவின்மை விதி. இதுவே அந்த நிறையில் இருக்கும் அந்த வெயிட் விகிதம் அப்படின்றத அந்த நிறையில் இருக்கும் அந்த வெயிட்டை நம்மளால் எவ்வளோ வேதி சேர்மம் வந்து சேர்த்து எந்த முறையில் தயாரித்தாலும் தனிமத்தில் இருக்கும் அந்த நிறையை நம்மளால் மாற்றவே முடியாது அப்படின்றதான் மாறா விகித விதி.
பிரவுல்டோடைய கொள்கை, எல்லா தனிமங்களிலும் ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனவை அப்படின்னா, ஹைட்ரஜனில் ஒரே ஒரு அணு தான் இருக்கும். ஸோ ஒரு அணு இருக்கிறது ஹைட்ரஜனாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இருக்குது அப்படின்னா, பல ஹைட்ரஜன்கள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ எல்லா தனிமங்களிலும் ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொன்னது பிரவுட் அப்படின்றவர். ஜே ஜே தாம்சன் அப்படின்னு ஒருத்தர் வராரு, அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அணு வந்து பிரித்து பிரித்து சொல்லி பிரித்து பிரித்து பார்க்குறார். அப்போ தான் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அணுவில் நேர் மின்னூட்டம் கொண்ட கோலம், அணு அப்படின்றது நேர் மின்னூட்டம் கொண்ட கோலம், அக்கோலத்தினுள் எலக்ட்ரான்கள் பொதிந்துள்ளது அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜே ஜே தாம்சன் அணுக்குள்ளே தான் எலக்ட்ரான்களும் புதைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜே ஜே தாம்சன் சொன்னது கிட்டத்தட்ட எலக்ட்ரான்கள் வந்து உள்ளே தான், அணுக்குள்ளே தான் புதைந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் ரூதர்ஃபோர்டோட அணுக்கொள்கை, அதை தான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எலக்ட்ரான்கள் அணுக்குள்ளே புதைந்தில்லை, அணுவோடைய அந்த வெளியில வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்றது வந்து அணு கருவை. ஓகேவா? அணு கருவை சுற்றியுள்ள காலி இடங்களில தான் பாத்தீங்க அப்படின்னா அணுக்கருவு சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் ரூதர்ஃபோர்டோடைய அணு கொள்கை. ஸோ புரோட்டான்கள் இதை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா கோல்டுஸ்டீன் அப்படின்றவர், எலக்ட்ரான்கள் யாருன்னா ஜே ஜே தாம்சன் அப்படின்றவர், ஐசோடோப்புகள் அப்படின்றத ஃபெட்ரிக் ஷோஃபி அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு, நியூட்ரான் அவங்க அது வந்து சாண்ட்விக் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு, பருப்பொருள்களின் மின்தன்மை இதை மைக்கேல் ஃபாரடே அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறார். இந்த கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஎன்பிஎஸ்எல் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் இந்த இடங்கள்ல இருந்து. ஸோ யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே மூன்று விஷயங்கள் இருக்குது. எலக்ட்ரான்கள் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது பச்சை கலராக வெளியே இருக்கு இல்லையா, அதை தான் எலக்ட்ரான்கள்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் அதோட எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மின் சுமை -1.602 × 10⁻¹⁹ அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டான்கள் அப்படின்றது இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டயக்ராமில் ப்ளூ கலரில் நடுவில் இருக்குது பாருங்க, அதுதான் புரோட்டான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதோட சார்ஜ் என்னென்னா 1.602 × 10⁻¹⁹ கூலும். இதுவே இதே இந்த டிராயிங்கில் நடுவில் ஆரஞ்சு கலரில் இருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம் நியூட்ரான்கள்னு சொல்லுவாங்க. நியூட்ரான் அப்படின்னாலே அதுக்கு சார்ஜ் கிடையாது. புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ரெண்டும் அணு கருவில் இருக்கும், எலக்ட்ரான்கள் தான் அணு கருவுடைய வெளியே இருக்கும். நம்ம மின்கரு இயற்பியல் படிக்கணும் அப்படின்னா நமக்கு மூன்று எண்கள் கண்டிப்பாக தெரியணும். முதல் அப்படின்றது அணு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அணு எண் இதை இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அணு எண் அப்படின்னா என்னென்னா வெளியே இருக்கும் எலக்ட்ரான்களும் உள்ளே இருக்கும் புரோட்டான்களும் ரெண்டும் சமமாக இருப்பது தான் அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அணு கருக்குள்ளே தான் புரோட்டான்கள் இருக்குது, அணு விட்டு வெளியே எலக்ட்ரான்கள் இருக்குது, அந்த எண்ணிக்கையோட சமமானது தான் நம்ம அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரான் எண் அப்படின்றது அணு கருக்குள்ளே இருக்கும் நியூட்ரான்கள் எத்தனை இருக்கிறது, அதை தான் நம்ம நியூட்ரான் எண் அப்படின்னு சொல்வோம். நிறை எண் அப்படின்றது என்ன அப்படின்னா மொத்த கருத்துகளின் எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் சேர்த்தது தான் நம்ம நிறை எண் அப்படின்னு சொல்வோம். ஸோ அணுக்கருவோட குறியீடு நடுவில் எக்ஸ் அப்படின்னு இருக்கும், அது என்ன உலோகமோ அதோடைய குறியீடு இருக்கும். மேலே ஏ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கருத்துகளோட எண்ணிக்கை, புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்தது தான் நிறை எண். கீழே இசட் அப்படின்றது அட்டாமிக் நம்பர், புரோட்டான் எலக்ட்ரான் ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்றத்தோட நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அட்டாமிக் நம்பர். ஓகேவா? ஸோ பெயின் பிரிட்ஜ் நிறைமானி இதை வைத்து தான் ஒரு பொருள் ஐசோடோப்பா இல்லையா, அப்படி ஐசோடோப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய அணு நிறையை கண்டுபிடிப்பதற்கு பெயின் பிரிட்ஜ் அப்படின்ற நிறைமானியை யூஸ் பண்ணுறாங்க. நடுவில் இருக்கிறது அதாவது அணுக்களோட நடுவில் இருக்கிறது தான் அணுக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. அணுக்கருவுடைய ஆரம் பார்த்தீங்கன்னா 10⁻¹⁴ மீட்டர்லேருந்து 10⁻¹⁵ மீட்டர் வரைக்கும் ஒரு அணுக்கருவுடைய ஆரம் இருக்கும். பொதுவாக அது சராசரியாக பார்த்தீங்கன்னா 10⁻¹⁰ மீட்டர் என்ன இருக்கலாம் அப்படின்றது ரூதர்ஃபோர்டு கண்டுபிடிச்ச ஒரு மாடல். ஒரு அணுக்கருவுடைய ஆரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலா வந்து ஸ்மால் ஆர் ஈக்குவல் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் இன்டூ ஏ 1/3. இதில் ஸ்மால் ஆர்ன்றது 1.3 × 10⁻¹⁵ இது கான்ஸ்டன்ட், ஏ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தும் சேர்த்து அந்த நிறை நம்பர். ஓகேவா? நிறை எண் அதை வச்சு தான் நம்ம ஒரு அணுக்கருவுடைய ஆரத்தை கண்டுபிடிக்க முடியும். அணுக்கருவில் மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுக்கருவில் மின்னூட்டம் நடக்கணும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க புரோட்டானை சார்ந்தது. புரோட்டானுடைய மின்னூட்டம் என்ன அப்படின்னா 1.6 × 10⁻¹⁹ கூலும். அணுக்கருவின் மின்னூட்டத்தை இசட் இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோடோப்புகள், ஐசோபார்கள், ஐசோடோன்கள் இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஐசோடோப்புகள் அப்படின்னா அணு எண் ஒரே மாதிரி இருக்கும், நிறை எண் மட்டும் வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 17 ரெண்டுத்துக்கும் 17 இருக்குது. அணு
அணு எண் சேமாக இருக்குது, மேலே இருக்கும் நிறை எண் மட்டும் மாறி இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்வோம். இதுவே ஐசோபார்கள் அப்படியே ஐசோடோப்புகளை தலைக்கீடாக போடுற மாதிரி தான், அணு எண் மாறி இருக்கும், நிறை எண் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கும், ஓகேவா, ஒத்த நிறை எண்ணோட இருக்கும், அணு எண்கள் மாறி இருக்கும். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஆர், அதில் வந்து ஏஆர் அண்ட் சிஏ, இதில் மேலே இருக்கிறது நிறை எண் 40-40 சேமாக இருக்குது, அணு எண் 18-20 மாறி இருக்கு. ஐசோடோன்கள் இதில் என்ன சொல்வாங்க அப்படின்னா ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையும் வேறுபட்ட அணு எண் மற்றும் வேறுபட்ட நிறை எண் இருக்கும், ஓகேவா. அதாவது நீங்கள் நம்பரை பார்க்கும்பொழுது எதுவுமே தெரியாது, அணு எண்ணும் நிறை எண்ணும் வேற வேற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை அது ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பன் பிளஸ் நைட்ரஜன் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, இதை ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அணு நிறை அலகு, அட்டாமிக் மாஸ் யூனிட் ஏஎம்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அணு நிறை அலகு அப்படின்றது கார்பன் அணுவை நம்ம எடுத்துக்கணும், கார்பன் அணுவோடைய 12 ஒரு பகுதியாக இருக்கிறது தான் அணு நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏஎம்யூ அப்படின்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதுக்கான ஆன்சர் அதாவது அந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1.66 × 10⁻²⁰ கிலோகிராம், ஸோ 931 எம்இவி அப்படின்வாங்க. கதிரியக்கம், ஸோ அணுலேயே ரொம்ப முக்கியமானது அணு கதிரியக்க இயற்பியல். ஸோ அணு எண் 82 மேல் உள்ள அனைத்து தனிமங்களும் கதிரியக்க தனிமங்கள். ஸோ கதிர் அப்படின்னா என்ன கதிர் வெளியே வரும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களை ஒரு அணு வெளியே விட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம அணுக்கள் வந்து அந்த தனிமங்கள் கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்வோம். ஒரு அணு வந்து ஆல்ஃபா கதிரை வந்து வெளியே விடுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஹீலியம் அதை வந்து வெளியே விடும். ஸோ பீட்டா கதிர்கள் வெளியே வருது அப்படின்னா எலக்ட்ரான்கள் வெளியே வருதுன்னு அர்த்தம். காமா வருது அப்படின்னா அது மின்காந்த அலைகளாக வெளியே வரும் அப்படின்றதான் ஆல்ஃபா பீட்டா காமா. இதில் வந்து ஆல்ஃபாவோடைய அந்த ஊடுருவும் தன்மை கம்மியாக இருக்கும், பீட்டாவோட ஊடுருவும் தன்மை ஆல்ஃபாவை விட ஒரு 100 அதிகமாக இருக்கும், காமாவோடைய ஊடுருவும் தன்மை வந்து ஆல்ஃபா பீட்டா இது எல்லாத்த விடையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் மட்டும்தான் சார்ஜ் இருக்கும், மீதி காமாக்கு சார்ஜ் எதுவும் இருக்காது, ஓகேவா. ஸோ அதனால் என்ன சார்ஜஸ் வந்து ஆல்ஃபாக்கு இருக்கும் அப்படின்னா அதாவது அதோட அளவு மற்றும் நிறை என்னவாக இருக்கும், அதாவது ஆல்ஃபாக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், பீட்டாக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும், ஸோ காமாக்கு மின்சுவை அற்றது. ராஞ்சன் அப்படின்றது கதிர்வீச்சோட அளவு, ஸோ எவ்வளவு கதிர்வீச்சு நடந்திருக்கு அப்படின்றத ராஞ்சனை கொண்டு மெஷர் பண்ணுவாங்க. இதை கண்டுபிடிச்சது ராஞ்சன் அப்படின்றவர், ஸோ அதனால் கதிர்வீச்சு அளவுக்கு ராஞ்சன் அப்படின்ற பேரே இருக்கும், ஓகேவா. ஸோ 1 கிராம் காற்றில் வந்து எத்தனை வந்து ஜோடி அயானிகள் இருக்கும் அப்படின்னா 1.6 × 10⁻½ ஜோடி அயான்கள் இருக்கும், உண்டாக்கக்கூடிய கதிர்வீச்சின் அளவு இதை தான் நம்ம 1 ராஞ்சன் அப்படின்னும், 1/1000 அப்படின்றத 1 மில்லி ராஞ்சன் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம், ஸோ இதை யார் முதல் உருவாக்குறா அப்படின்னா கியூரி மற்றும் ஜூலியட் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து 1934 செயற்கை கதிரியக்கத்தை வந்து உருவாக்குறாங்க. அதாவது செயற்கையான முறையில் ஒரு பொருளை வந்து கதிரியக்கம் செய்ய வைக்கிறது தான் அது செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு, ஸோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுடைய வயதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான் டைனோசர் இருந்திருக்குன்றதும், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து மனிதன் உருவானா அப்படின்றதும், இந்த கடல் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு, ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பொருள்களும் அணுக்களால் உருவாகியிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும், மெயினாக அது எந்த வகையான அணுக்களால் அதிகமாக உருவாகியிருக்கும், ஒரு உயிர் உள்ள பொருளாக இருந்துச்சு அப்படின்னா எந்த அணுக்களால் உருவாகியிருக்கும் அப்படின்னா கார்பன் அணுக்களால் உருவாகி இருக்கும். ஸோ அந்த கார்பன் அணு ஒரு பொருளில் எவ்வளவு சதவீதம் கார்பன் அணு இருக்கோ அதை வைத்து அது எவ்வளவு வருடமான பொருள் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. மெயினாக பொருள்கள் அதாவது உயிருள்ளதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பொருள்களுக்குமே ஒரு கார்பன் அதாவது சாதாரணமாக ஒரு கார்பன் அணு வந்து பாதி அழியறதுக்கு அதாவது பாதி ஒரு கார்பன் அணு தன்னுடைய பாதி அழியறதுக்கு பார்த்தீங்கன்னா 5570 எடுத்துக்கும். அதுவே ஒரு முக்காவாசி அழியறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11140 எடுத்துக்கும், ஓகேவா. ஸோ இதை வச்சு எவ்வளவு கார்பன் அழிஞ்சிருக்கோ அதை வைத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளுடைய வயதை வந்து கணிப்பாங்க. நியூட்ரான்கள் அதாவது அணுவுடைய நடுவில் இருக்கும் பகுதியில் இருப்பது தான் நியூட்ரான்கள். நியூட்ரான்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. நியூட்ரானை கண்டுபிடிச்சது சாட்விக் அப்படின்றவர். முக்கியமாக கதிரியக்க அதாவது கதிரியக்க அணுக்களில் முக்கியமாக வெளியே வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரான்கள், ஓகேவா. ஸோ நியூட்ரான்களை எப்படி நம்ம வெளியே வர வைக்கலாம் அப்படின்னா பெரிலியம் அப்படின்றதையும் ஹீலியம் அப்படின்றதையும் ரெண்டு ரியாக்ட் பண்ண வச்சோம்னா கார்பன் பிளஸ் நியூட்ரான் நமக்கு வெளியே கிடைக்கும்.
இப்போ நம்ம ஆல்ஃபா சிதைவு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ஃபா சிதைவு அப்படின்னா ஆல்ஃபா கதிரை ஒரு அணு மேலே செலுத்துறதுனால அந்த அணுவில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு அணுவை எடுத்துக்கிறோம், அந்த அணு மேலே நம்ம ஒரு ஆல்ஃபா கதிர் வீச்சு பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு அணு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் நிறை எண்ணும் அணு எண்ணும் இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். நிறை எண்ணில் 4 குறைந்திடும், அணு எண்ணில் 2 குறைந்திடும். அப்போ வெளியே என்ன வரும் அப்படின்னா ஹீலியம் வெளிப்படும். ஸோ அடுத்த பீட்டா சிதைவு அப்படின்வாங்க. ஒரு அணுக்கு மேலே பீட்டா கதிர்வீச்சு நம்ம பண்ணும்பொழுது அணு எண்லையும் நிறை எண்லையும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நிறை எண்ணில் எந்த மாற்றமும் இருக்காது பீட்டா கதிர்வீச்சுன்றதுனால, அணு எண்ணில் மட்டும் ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு நம்பர் வந்து ஒன்று கூடும். அப்போ வெளியே வரப்போகிறது ஒரு எலக்ட்ரானாக இருக்கும். இதுவே காமா சிதைவு அப்படின்னா, ஒரு அணு மேலே நம்ம காமா கதிர்களை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அணு எண்லையோ நிறை எண்ணிலையோ எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ நம்ம அடுத்த டாபிக் ஒலியியல், சவுண்ட், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சவுண்ட் அதாவது ஒலி நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கடந்து செல்லணும் அப்படின்னா நடுவில் ஊடகம் கண்டிப்பாக தேவை. அதை தான் நம்ம ஒலியியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒலிக்கு நமக்கு ஊடகம் தேவை. எப்படி ஒலி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்கிறது அப்படின்னா, துகள்கள் மூலமாக பரவி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒலி செல்கிறது. இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம பேசுகிறது நம்ம வாயில் இருந்து அந்த வர சத்தம் எப்படி எதிரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்கும் அப்படின்னா, நம்ம காற்றில் இருக்கும் துகள்கள் மூலமா தான் நம்ம ஒலி ஒரு அதிர்வை ஏற்படுத்தி அப்படியே அவங்க காதுகளுக்கு போய் செல்லும். ஸோ இதை தான் நம்ம ஒலியியல். ஸோ எப்படியெல்லாம் வந்து ஒலி ஒரு அலையை ஏற்படுத்தி அலைகளாக அடுத்தவங்களுக்கு போய் சேருது அப்படின்றத நம்ம ஒலியியலில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஒலி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்லும் பாதையில் அலைகளாக தான் செல்லும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் 2 வகையான அலைகள் இருக்குது, இயந்திர அலைகள் மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு அலைக்கும் ஒரு ஒரு தன்மைகள் இருக்குது. ஸோ அலைகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க, மின்காந்த அலைகள் இயந்திர அலைகள்ட்டு. மின்காந்த அலைகள் எப்போவுமே குறுக்கலைகளாக தான் இருக்கும், இயந்திர அலைகள் குறுக்கலைகளாகவும் இருக்கும் நெட் அலைகளாகவும் இருக்கும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். மின்காந்த அலைகள் அப்படின்னா அது குறுக்கலைகளாக மட்டும்தான் இருக்கும், இயந்திர அலைகள் அப்படின்னா குறுக்கலைகள் நெட்டலைகளாகவும் இருக்கும். மின்காந்த அலைகள் அப்படின்றது நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மின்காந்த அலைகள் கிட்டத்தட்ட நம்ம லைட் எல்லாமே அந்த மின்காந்த அலைகளாக தான் இருக்கும். ஸோ அது வந்து குறுகிய குறுக்கலைகளாக இருக்கும். நம்ம இயந்திரங்கள்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண, இப்போ நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே குறுக்கலைகளும் நெட்டலைகளும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். மெயினாக மின்காந்த அலைகள் எல்லாமே நமக்கு இயற்கையாகவே கிடைக்கும் அலைகள் எல்லாமே மின்காந்த அலைகள். மெயினாக நம்ம லைட் அதோடு சேர்ந்த எல்லாமே பார்த்திங்கன்னா மின்காந்த அலைகளில் இருக்கும். மின்காந்த அலைகளில் 7 வகைகள் இருக்குது. ஸோ இந்த மின்காந்த அலைகளில் 7 வகைகள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அப்படின்றவர். ஸோ அந்த 7 அலைகள் என்னென்னு பார்ப்போம். முதலில் ரேடியோ அலைகள், இதுதான் நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். நுண் அலைகள் அப்படின்வாங்க, அகசிவப்பு அலைகள். இது மெயினாக லேபில் மற்ற இடத்துலலாம் ஸ்டெரிலைசேஷன் அதாவது கிருமிகளை அழிப்பதற்காக பயன்படுத்த. கண்ணுறு ஒளி, இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற கலர்ஸ். ஸோ நம்ம லைட் அப்படின்னு பார்க்குற இதுதான் கண்ணுறு ஒளி. புறவூதா கதிர்கள், இது சூரியன் கிட்டே இருந்து வரது. எக்ஸ்ரே கதிர்கள், இதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃப்ராக்சர் ஆனாலோ எலும்பு முறிவு இருந்தாலோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு எக்ஸ்ரே யூஸ் பண்ணுறோம். அப்புறம் காமா கதிர்கள். இப்போ நம்ம இயந்திர அலைகள் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி மின்காந்த அலைகள் எல்லாமே குறுக்கலைகள் தான். ஸோ நம்ம முன்னாடி இயந்திர அலைகளில் வந்து குறுக்கலைகள் நெட்டலைகள் ரெண்டு இருக்கிறது பார்த்தோம். ஸோ குறுக்கலைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ஒளி பரவும் திசை அந்த திசைக்கு எதிர் திசையில் அதாவது செங்குத்தான திசையில் அலைகள் தோன்றுச்சு அப்படின்னா அதை குறுக்கலைகள்னு சொல்லுவோம். இப்போது நம்மளுடைய ஒளியோட திசை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த அலைகள் எந்த திசையில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே ஃபார்ம் ஆகும். இப்படி அலைகள் அதிரும் திசையிலிருந்து செங்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா குறுக்கலைகள். குறுக்கலைகளில் ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கு, முகடு அகடு அப்படின்னு சொல்லும். முகடு அப்படின்றது அலையோட மிக உயர்ந்த பகுதி, அகடு அப்படின்றது அலையோட ரொம்ப கீழே இருக்கும் பகுதி. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயந்திர அலைகளுடைய ரெண்டாவது வெரைட்டி நெட் அலைகள். ஸோ இது வந்து ஊடகங்களில் நம்ம எப்படி வந்து அதிர்வு இருக்கோ அந்த திசைக்கு இணையாகவே அலைகளும் உருவாச்சு அப்படின்னா அதை நெட் அலைகள்னு சொல்வோம். இப்போ நம்மளுடைய அதிர்வு லெஃப்ட் டு ரைட்டாக இருக்குது அப்படின்னா அலைகளும் லெஃப்ட் டு ரைட்டாகவே ஃபார்ம் ஆகும். அலைகள் அந்த அதிரும் திசைக்கு செங்குத்தாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது குறுக்கலை, அதிரும் திசைக்கு இணையாக ஃபார்ம் ஆச்சுன்னா நெட் அலைகள்னு சொல்வோம். எப்படி நம்ம குறுக்கலைகளுக்கு அகடு முகடுன்னு ரெண்டு பாட்டு பார்த்தோமோ, நெட் அலைகள்லையும் நெருக்கம் நெகிழ்வு அப்படின்னு இரண்டு பகுதிகள் இருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக பேசுகிறோம்னே வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பேசும்பொழுது சில வார்த்தைகளை நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உச்சரிப்போம், சில வார்த்தைகளை லேசாக உச்சரிப்போம். ஒரு வார்த்தையை நம்ம ஸ்ட்ராங்காக உச்சரிக்கும் பொழுது இருக்கிறது நெருக்கம் அதாவது அழுத்தம் அதிகமாக இருக்கும். சில வார்த்தைகளை நம்ம மென்மையாக உச்சரிக்கும் பொழுது அங்கே நெகிழ்வு குறைந்த அழுத்தம் இருக்கும். ஸோ நெருக்கம் நெகிழ்வு இருந்துச்சுன்னா அது நெட்டலை, அகடு முகடு இருந்துச்சுன்னா அது குறுக்கலை.
அதிர்வெண் அப்படின்றது. ஸோ அலைகள் எல்லாம் நம்மளோட ஒலி எல்லாமே அலைகளில் தான் செல்லும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அலைகளை எப்படி அது அளப்பாங்க அப்படின்னா அதிர்வெண் மூலயமா தான் அளப்பாங்க. ஸோ ஒரு வினாடியில் எத்தனை அதிர்வுகள் ஏற்படுதோ அதை தான் அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அளக்கும் அலகு ஹெர்ட்ஸ். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு 1/T அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டைம் கம்மியாகும் அப்படின்றது தான் இந்த அதிர்வெண்ணில் சொல்லப்படுறது. அதே மாதிரி அலையுடைய திசை வேகம், சாதாரணமாக நம்ம வேகத்துடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா துளைவு பை நேரம். இதில் அலையோட திசை வேகம் இருக்கிறதுனால அலை கடக்கும் தொலைவு டிவைடட் பை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில நேரங்களில் நமக்கு இது அதாவது அலை நீளம் டிவைடட் பை நேரம். ஸோ இதில் அலை நீளம் அப்படின்றத லாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா நீளம் அதை வந்து நம்ம மீட்டர் அப்படின்ற அலகில் தான் அளப்போம். இதே அலை நீளம் அப்படின்னா அதை நம்ம லாம்டா அப்படின்னு அளக்கணும். ஒளியுடைய வேகம், ஸோ ஒளி முதல் இருக்கணும் அப்படின்னாலே இல்லை ஊடகம் இருக்கணும்னு பார்த்தோம். எந்த ஊடகத்தில் வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். திடத்தில் தான் வந்து அதிகமாக ஒளி சீக்கிரமாக பரவும், அப்புறம்தான் திரவம், அப்புறம்தான் வாயு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதால் தான் நம்ம ஃபோன்லலாம் பேசும்பொழுது நம்மளோட சவுண்டு கிளியராக இருக்கும் நம்ம நார்மலாக பேசுகிறத விட. ஸோ திடப்பொருள்களில் தான் ஒளியின் வேகம் அதிகமாக இருக்கும், அடுத்தது திரவப்பொருள், கடைசியாக தான் வாயு. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அலுமினியம் இதில் தான் அதிகமான அந்த ஸ்பீடு. ஸோ நிக்கல் மற்றும் அலுமினியம் இந்த ரெண்டுத்துலேயும் தான் ஒளியோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். 6420 அலுமினியத்தில் இருக்கும் ஸ்பீடு, நிக்கலுக்கு 6440. ஸோ இந்த ஸ்பீடில் வந்து போகும். இதுவே திரவத்தில் கடல் நீரில் பார்த்தீங்கன்னா 6531, தூய நீரில் 6498 மீட்டர் பர் செகண்ட் இந்த ஸ்பீடில் போகும். வாயு நம்ம நார்மல் காற்று 346 மீட்டர் பர் செகண்ட்லையும், ஆக்சிஜனில் 316 மீட்டர் பர் செகண்ட்லையும் செல்லும். ஸோ மீதி எல்லாத்தோட வேல்யூவும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களால் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் நான் சொன்ன அந்த விஷயங்களை மட்டும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எதிரொலிக்கிறது அதை இங்கிலீஷில் எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சத்தம் பேசணும்னா அது திருப்பி நமக்கே கேட்குது இல்லையா, அதுக்கு பேர் எக்கோ அப்படின்னு சொல்லும். ஒரு எக்கோ ஏற்படணும் அப்படின்னா அந்த சத்தத்தை தடுக்கும் பொருளானது 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். செவியுணர் நெடுக்கம் அப்படின்வாங்க. நம்ம செவியால் உணரக்கூடிய ஒலிகள் அதை தான் நம்ம செவியுணர் நெடுக்கம் அப்படின்வோம். இது மெயினாக ஹர்ட்ஸில் வந்து சொல்லப்பட்டது. மனிதனுக்கு வர செவியுணர்வு நெடுக்கம் 20-20,000 வரைக்கும், யானைக்கு பார்த்தீங்கன்னா 16-12,000 வரைக்கும், மாடுக்கு 16-40,000 வரைக்கும், பூனைக்கு 100-32,000 வரைக்கும், நாய்க்கு 40-46,000 வரைக்கும், கொறிக்கும் விலங்குகள் எலி அணி முயல் இதுக்கெல்லாம் அணில் முயல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000-1,00,000 வரைக்கும், வௌவாலுக்கு 1,50,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் கேட்கும், டால்ஃபின் திமிங்கலம் இது எல்லாத்துக்கும் 70-150,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் கேட்கும், கடல் நாய் கடல் பன்றி இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக 200,000 வரைக்கும் கேட்கும், 200,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் சத்தங்கள் கேட்கும். இப்போ நம்ம மீயொலியில் எதிரொலி, ஸோ எதிரொலி அப்படின்னா சாதாரணமாக கொடுக்குற சத்தம் அப்படியே திரும்பி வந்துச்சுன்னா நம்ம அது எதிரொலின்னு சொல்வோம். மீயொலி அனுப்பி அது திரும்பி வந்துச்சு அப்படின்னா அதை எதில் அளப்பாங்க அப்படின்னா மேக்கெண்ணில் அளக்கப்படுகிறது. ஸோ மேக்கெண் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருளின் திசை வேகம் டிவைடட் பை ஒலியின் திசை வேகம். ஸோ மேக்கெண் 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை சூப்பர் சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்கெண் 5 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஹைப்பர் சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்கெண் 1 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை சப்சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து மீயொலிகள், இது மனிதனுடைய அந்த செவி நெடுக்கத்தை வச்சு சொல்கிறாங்க. ஸோ மனிதனோட செவி நெடுக்கம் 20-20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அந்த 20,000 ஹெட்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை மீயொலி அப்படின்னு சொல்வோம். 20 ஹெட்ஸுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அதை குற்றொலின்னு சொல்வோம். மனிதன் செவியால் குற்றொலியையும் கேட்க முடியாது, மீயொலியையும் கேட்க முடியாது. ஆனால் பெரும்பாலும் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துறது மீயொலிகளை தான். எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கப்பல் பயணத்தில். ஸோ சோனார் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ ஒரு கப்பல் கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும் பொழுது கீழே இருக்கும் பொருள், ஏன்னா கடலுக்கடியில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது, பாறைகள் இருக்கலாம், இல்லை மீன் கூட்டங்கள் இருக்கலாம், இல்லைனா ஐஸ் பாறைகள் என்ன வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கருவி தான் சோனார். அந்த சோனாரில் பயன்படுத்தப்படுவது ஒலி, அதுவும் என்ன ஒலி அப்படின்னா மீயொலி. 20,000 ஹர்ட்ஸுக்கு மேலே அதில் இருக்கும். தொழில்துறையுடைய பயன்கள், ஸோ நம்ம கப்பல் பயன்பாத்துட்டோம். இப்போ தொழில்துறையில் என்ன பயன்கள் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நிறைய தொழிற்சாலைகளில் நிறைய பெரிய பெரிய கருவிகள் இருக்கும். அந்த கருவியுடைய உள்பகுதியில் ஏதாவது கீறல்கள் இருக்கா, ஏன்னா நம்ம உள்ளே இறங்கியெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ உள்பகுதியில் கீறல்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மீயொலிகள் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக நம்ம இப்போ கிடையாது, பழைய காலத்தில் வந்து நம்ம கேமராக்குள்ளே ரோல் போட்டு ஃபோட்டோ எடுப்போம், அப்போ நெகட்டிவ் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த நெகட்டிவ்லேருந்து நம்ம ஃபோட்டோ காப்பியாக போடுறதுக்கு மீயொலி நிழல் படங்கள் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி தான்
முப்பரிமாண பிம்பங்களா நம்ம நார்மல் நெகட்டிவ்ல இருந்து நார்மல் போட்டோஸா மாத்துவாங்க. மருத்துவ துறையில பயன்கள் என்ன அப்படின்னா, எக்ஸ்ரேவால கண்டுபிடிக்க முடியாத சில பகுதிகளில் இருக்கும் சில வந்து கோளாறுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா மீயொலிகள் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. மெயினா மூளை, இதயம், சிறுநீரகம், பல உடல் உறுப்புகளில் இருக்கும் வந்து இரத்த ஓட்டத்தின் தன்மை, அதுல மெயினா நோயுடைய தன்மை, இதெல்லாமே மீயொலியை கொண்டுதான் கண்டுபிடிப்பாங்க. டாப்ளர் விளைவு ரொம்ப ரொம்ப முக்கியம். மூளை அதாவது ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே சார்பு இயக்கம் இருக்கும் பொழுது, அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒளியின் அதிர்வெண் மாறுவது போன்று தோன்றும். இதையே நம்ம டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, ரைட் பிளே பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்டை தாண்டி நிற்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் அப்படின்னா, அந்த கோட்டுக்கு பக்கத்துல அந்த கோட்டை தாண்டி நீங்க போய் நின்னீங்க அப்படின்னா, ஒரு ரயில் வரும்பொழுது அதோட வேகத்துக்கு நம்ம உள்ள இருக்கிற மாதிரி நேரிடும். ஸோ நம்ம ரயில்வே ட்ராக்ல போய் விழுந்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொருளுக்கும் அந்த மூவ் பண்ற பொருளுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கும் பொழுது ஒளியே பார்த்தீங்க அப்படின்னா அதிர்வெண் மாறி தோன்றது மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும். இதை தான் டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வைத்து வாகனம் ஒன்றின் வேகத்தை அளக்க முடியும். துணைக்குள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ரேடார் கருவிகளையும் சோனார் கருவிகளையும் யூஸ் பண்ணப்படும் விளைவு இந்த டாப்ளர் விளைவு தான். நம்ம சோனார் கருவி முன்னாடி கப்பல் பயணத்திற்குன்னு பார்த்துட்டோம். இதுவே ரேடார் பார்த்தீங்க அப்படின்னா விமான பயணத்திற்கு. ஸோ விமானத்துடைய வேகம், அது என்ன திசையில சென்றுகிட்டு இருக்கு, அது என்ன உயரத்துல சென்றுகிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ரேடார். ரேடியோ டிடக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். நம்ம இப்போ ஒலியியல் முடிச்சுட்டு ஒலியியல் அதாவது சவுண்டு முடிச்சுட்டு இப்போ லைட்டுக்கு வரும். நம்ம ஒலியியலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஊடகங்கள் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு துகள்ல இருந்து இன்னொரு துகள் அதிர்வது மூலயமா ஒலி பரவுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஒலியியலில் நம்ம பார்க்கும் ஒலி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல், லைட் அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல். அதனால தான் நம்ம சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். ஏன்னா அது ஒரு லைட், அதிலிருந்து நம்மளால பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா லைட் அப்படின்றது ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் அப்படின்றது. ஸோ நம்ம அண்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பொருள்கள் இருக்கு, ஒளி தரும் பொருள், ஒளி தரா பொருள். ஒளி தரா பொருள் தான் நம்ம பூமியா இருக்கட்டும், நம்ம நிலவா இருக்கட்டும், இது எல்லாமே ஒளி தராத பொருள். இது ஒரு ஒளி தரும், சூரியன் கிட்ட இருந்தோ விண்மீன் கிட்ட இருந்தோ தான் தன் ஒளியை வந்து எடுத்துக்கும். ஸோ ஒளிக்கு அப்படின்னு ஒரு திசை வேகம் இருக்கு. ஸோ ஒளியானது ஒரு நொடியில் செல்லும் தொலைவானது ஒளியின் வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது நம்ம முன்னாடி வேகம் எப்படி டிஸ்டன்ஸ் பை டைமோ அதே தான் ஒளியின் திசை வேகம் அப்படின்றது. நம்ம நார்மலா ஒரு ஒளி நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த லைட் இருக்கு இல்லையா, இது காற்றுலையோ இல்ல வெற்றிடத்திலேயோ என்ன வேகத்துல செல்லும் அப்படின்னா 300,000 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் செல்லும். அதுதான் 3×10^8 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வேகத்துல செல்லும் பொழுதுதான் சூரியன்ல இருந்து வரும் ஒளி புவியை அடையறதுக்கு 500 நொடிகள் ஆகலாம். இல்ல மினிட்ஸ்ல சொன்னீங்கன்னா 8.3 மினிட்ஸ். நம்ம பூமி அதாவது சூரிய உதயமாகி முதல் சூரிய கதிர் நம்ம பூமியை வந்தடையறதுக்கு 500 நொடிகள் இல்லைனா 8.3 நிமிடங்கள் ஆகும். ஸோ அடுத்த டாபிக் கிரகணங்கள். கிரகணங்கள்னா ஒன்றும் கிடையாது, நிழல்கள். ஓகேவா, நிழல்கள் எந்த பொருள் மீது விடுதோ அதை தான் நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து நமக்கு 2 கிரகணங்கள் இருக்குது, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு 2 இருக்குது. இப்போது வந்து சந்திரன் மேலே நிழல் விழுந்துச்சு அப்படின்னா அது சந்திர கிரகணம், சூரியன் மீது நிழல் விழுந்துச்சு அப்படின்னா அது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரகணங்கள் அப்படின்றதுக்கு 3 விஷயங்கள் தேவைப்படும். சூரியன், புவி, சந்திரன், இந்த 3 நேர்கோட்டில் இருக்கும்பொழுது தான் கிரகணங்கள் வரும். பொதுவாக சூரிய கிரகணத்தை விட சந்திர கிரகணம் நமக்கு அதிக நேரம் நீடிக்கும். ஏன்னா நம்மளோட சந்திர கிரகணம் தான் பக்கத்தில் இருக்கும், சந்திரன் நமக்கு ரொம்ப பக்கம், அதாவது சூரியனை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ நமக்கு சந்திர கிரகணம் அதிக நேரம் நீடிக்கும். ஸோ முதல் சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சூரியன் இருக்கும், புவி இருக்கும், நடுவில் நம்ம நிலவு இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த சந்திரனுடைய நிழல் இருக்கு இல்லையா, அது பூமியின் மேலே வந்து விழும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பூமியின் மேலேயும் வந்து விழும், நம்மளோட சூரியன் மேலேயும் அந்த நிழல் தெரியும். அதனால நம்ம பூமியில் இருந்து சூரியனை பார்க்கும்பொழுது சூரியன் மேலே ஒரு ஆப்பிளை நம்ம கடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சூரியன் ஒரு மாதிரி சைடில் கடிச்ச மாதிரி தெரியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சூரிய கிரகணம். இது அமாவாசை அன்று மட்டுமே உருவாகும். அடுத்தது சந்திர கிரகணம். ஸோ முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி தான், இதில் வந்து சந்திரன் மீது நிழல் வந்து விழும். இது முழு நிலவு அன்னைக்கு உண்டாகிறது. சூரியன் இருக்கும், பூமி இருக்கும், கடைசியாக பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கும். அதனால பூமியோட நிழல் சந்திரன் மேலே முழுசாக போய் விழும். இதை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிவிலகலின் விதிகள். ஒளிவிலகல் இந்த அடிப்படையில் தான் நம்ம நட்சத்திரம் நமக்கு ஒளிர்கிறது. நம்ம நட்சத்திரத்துக்குன்னு ஷேப் வரைகிறோம் இல்லை, ஸ்டார் ஷேப், அது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது தான். ஆனால் நட்சத்திரத்தோட உண்மையான ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூமி மாதிரி கோலம் தான். எல்லாமே இந்த
அண்டத்தில் இருக்கிறது எல்லாமே கோள வடிவத்தில் தான் இருக்கும். ஸோ அதுவும் உருண்டை தான், ஆனால் நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒளிவிலகல் மூலயமா ஒரு ஸ்டார் ஷேப்பில் தெரியும். ஸோ ஒளிவிலகல் மூலமாக என்னென்னா ஆறுகள் ஆழமாக இருப்பது போல, அதாவது ஆறுகள் ஆழமாக இருப்பது போல் தெரியும். ஒரு தண்ணி பாத்திரத்துக்குள்ள நாணயத்தை போட்டிங்கன்னா அது மேலே இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு பாத்திரத்துக்குள்ளே பென்சிலை வச்சிங்கன்னா பென்சில் ரெண்டு துண்டாக உடஞ்ச மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஒளிவிலகல் காரணமாக நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சாதாரணமாக தெரிய வேண்டியது நிறைய தரம் மாறி மாறி தெரியலாம். அதே மாதிரி ஒளிவிலகலின் காரணமாக நாளின் நீளமானது நமக்கு 4 நிமிடங்கள் அதிகமாக தோற்றமளிக்குது. அதாவது சூரியன் மறைந்த பிறகும் சரி நமக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா லைட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒளிவிலகல்னால தான் நமக்கு நாள் நீளமானது 4 நிமிடங்கள் அதிகமாக தோற்றமளிக்கிறது. அதிக ஒளிவிலகல் இருக்கும் ஒரு பொருள் நம்ம பூமியில் என்ன அப்படின்னா அது வைரம். ஒளி எதிரொலித்தல் நம்ம முன்னாடி சவுண்டுக்கு பார்த்தோம். ஸோ சவுண்டு நம்ம வந்து எப்படி பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி திரும்பி கேட்டுச்சு அப்படின்னா நம்ம எக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் லைட்லேயும் எதிரொலித்தல் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம ஒளியை எந்த ஊடகம் வழியாகவே அனுப்பினோமோ அதே ஊடகம் வழியாகவே திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஒளி எதிரொலித்தல் அப்படின்னு சொல்வோம். ஸோ ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஊடகம் இல்லை அந்த இடம், ஸோ அந்த இடம் வளவழப்பாக பளபளப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குற சத்தம் அப்படியே நமக்கு எதிரொலித்து கேட்கும். அதே சாரி அந்த கொடுக்குற லைட்டு அப்படியே நமக்கு எதிரொலிக்கும். ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னா அந்த பொருள், அதாவது நம்ம ஒரு லைட்டை வந்து ஒரு ஊடகத்துக்கு மேலே அடிக்கிறோம், அந்த பொருள் சொரசொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த லைட்டு கரெக்டாக வந்து சேராது. இதுதான் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. ஸோ அந்த லைட்டு விழும் அந்த இடம் வடவடப்பாக இருந்துச்சுன்னா கரெக்டாக கொடுத்த லைட்டு திருப்பி வந்துடும். இது சொரசொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்த லைட்டு அப்படியே நமக்கு திரும்பி வராது. பன்முக பிம்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரையல் ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம சுற்றி இருக்கும் கண்ணாடிகளில் நம்மளோட ஒரே உருவமே பல இடங்களில் இருக்கிற மாதிரி நம்ம தெரிவோம். இந்த மாதிரி ஒரே ஒரு பொருள் பல பிம்பங்களாக தெரியுது அப்படின்னா அதே நம்ம பன்முக பிம்பங்கள் அப்படின்னு சொல்வோம். ஸோ அந்த பன்முக பிம்பங்களின் எண்ணிக்கை நம்ம எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா 360 / கோணம் அப்படின்றது. ஸோ எந்த ஆங்கிள் அதை தான் கோணம் அப்படின்றாங்க. இதை வைத்து ஒரு கண்ணாடி வைக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பிம்பங்களாக நம்ம தெரியும் அப்படின்றதான் பன்முக பிம்பங்கள். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா கெலைடாஸ்கோப் அப்படின்றதில் இது பண்ணியிருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் விளையாடி இருப்போம். ஸோ அதாவது கண்ணாடி எல்லாத்தையும் வந்து ஒரு டியூப் மாதிரி அடிக்க அதுக்குள்ளே உடஞ்ச கண்ணாடி வளையல்கள்லாம் போட்டுட்டு நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்பொழுது நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த பன்முக பிம்பங்களை வச்சு தான். சமதள ஆடியின் பண்புகள். ஸோ ஒரு ஆடி பார்த்தீங்க அப்படின்னா சமதளமாக இருக்குது அப்படின்னா அதில் தெரியும் பிம்பம் இடவளம் மாறாக தெரியும். ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது முகம் பார்க்கும் கண்ணாடி இது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பிம்பம் இடம் வளமாக தான் மாறி தெரியும். சமதள் ஆடியோட பயன்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியாக பயன்படுகிறது. வீடுகளிலும் கடைகளிலும் பல பிம்பங்களை ஏற்படுத்தி பொருளை அலங்கரிக்க பயன்படுகிறது. பெரிஸ்கோப் மற்றும் கெலைடாஸ்கோப் இதிலையும் பயன்படுகிறது. அச்சகங்களில் அச்சு கொறுக்கும் பொழுது இருக்கும் பிழையை வந்து காண்பதற்கும் சமதள ஆடிகள் பயன் தருகிறது. ஸோ பெரிஸ்கோப் அப்படின்றது என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து கப்பல்கள், அதாவது என்ன அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்கள் தண்ணிக்கு கீழே போயிட்டு இருக்கும்பொழுது தண்ணிக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த பெரிஸ்கோப். ஸோ தண்ணிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூப் மட்டும் வெளியே வரும். நான் பிக்சரில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டியூப் மட்டும் தண்ணிக்கு மேலே வெளியே வரும். அப்போ அது வெளியே இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து அப்படியே கண்ணாடிகள் மூலயமா உள்ளே வந்து நம்ம அந்த சின்ன கேப் வழியாக நம்ம கப்பல்லேருந்து பார்க்கும்பொழுது ஸோ தண்ணிக்கு மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு பெரிஸ்கோப்பில் தண்ணிக்குள்ளே இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும். சமதள ஆடிகள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கோணக ஆடிகள், ஸோ வளைஞ்சிருக்கும் சமதள ஆடிகள் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கோண ஆடிகள் எல்லாமே வளைஞ்சிருக்கும். சமதள ஆடிகள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும் முகம் பார்க்கும் கண்ணாடியோ இல்லை நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஃப்ளாட்டாக இருக்கும் எல்லா மிரர்ஸுமே நமக்கு வந்து சமதள ஆடிகள். இப்போ நம்ம கண்ணில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கண்ணாடி லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே கோணக ஆடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 வகை இருக்குது, குழியாடி குவியாடின்னு சொல்லிட்டு. கோணக ஆடியோடைய வெளிப்புறத்தில் வெள்ளி பூசி இருந்தாங்க அப்படின்னா அது குழியாடி, உட்புறத்தில் வெள்ளி பூசப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை குவியாடி அப்படின்னு. ஒரு பெருக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா சாதாரணமாக தெரிகிற விஷயத்தை இன்னும் நல்லா பெருசு பண்ணி பார்க்கறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் இதெல்லாம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம், சாதாவாக இருக்கிறத இன்னும் பெருசுப்படுத்தி பார்க்கறது. ஸோ அதோட ஃபார்முலா என்ன ஒரு பெருக்கம் அப்படின்னா பிம்பத்தின் அளவு டிவைடட் பை பொருளின் அளவு. விண்மீன் மின்னுதல் இது எதனால் நடக்குது அப்படின்னா ஒளி விலகல்னால நடக்குது. பாலைவனங்களில் வெப்பமான தார் சாலைகளிலும் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் காணல் நீர். இது எதனால் நடக்குது அப்படின்னா ஒளி எதிரொலிப்பினால் நடக்குது. ஸோ கண்ணின் குறைபாடுகள் 2 குறைபாடு, கிட்ட பார்வை தூரப்பார்வை அப்படின்னு
அப்படின்றது. ஸோ கிட்ட பார்வை அப்படின்றது கிட்டக்கு இருக்கிறது மட்டும் தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது. தூர பார்வையில் தூரத்தில் இருக்கிறது மட்டும் தெரியும், கிட்டக்கு இருக்கிறது தெரியாது. ஸோ கிட்ட பார்வை யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குழி லென்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் தூரத்தில் இருக்கிற பொருள் கொஞ்சம் ஈஸியாக தெரியும். தூர பார்வை இருப்பவங்களுக்கு கிட்டக்கு இருக்கிறது தானே சரியாக தெரியாது, அதனால் அவங்களுக்கு குவி லென்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம அடுத்த டாபிக் வரும், அண்டத்தொகுதி அப்படின்றது. அண்டத்தொகுதியோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இயற்பியல் விதி. ஓகேவா, இது இயற்பியல் கிடையாது, இயற்பியல். ஸோ அண்டம் முழுவதும் நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை முதல் முதல்ல யார் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா நியூட்டன். ஸோ நியூட்டனின் இயற்பியல் விதிப்படி தான் நம்ம அண்டத்தில் இருக்கும் எல்லா பொருள்களை கணக்கிடுவோம். ஸோ அவரோட விதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த இயற்பியல், ஓகேவா, இயற்பியல் அப்படின்றதும் ஒரு விசை, ஒரு ஃபோர்ஸ் தான். அதனால எஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல் டு ஜி m1 m2 / r m1 m2 / r² அப்படின்வாங்க. ஸோ ஈர்ப்பு இரண்டு பொருள்களுக்கு நடுவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சூரியன் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, நம்ம பூமி அப்படின்னா அதற்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இரண்டு பொருள்களுக்கும் நடுவில் உள்ள ஈர்ப்பை பற்றி சொல்கிறது தான் இந்த இயற்பியல், நியூட்டனின் இயற்பியல் விதி. ஸோ அப்போ இரண்டு பொருள்களை எடுத்துக்கிறோம், அப்போ இந்த இரண்டு பொருள்களுக்கும் நிறை இருக்குது. ஸோ சூரியன், இப்போ நம்மளோட பூமி, இந்த மாதிரி எல்லாமே இரண்டு இரண்டு பொருளாக நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இரண்டு பொருள்கள். ஸோ இப்போ சூரியனோடது ஒன்று, நம்மளோட பூமியோடது ஒன்று. ஸோ m1 m2 அப்படின்னு இரண்டு நிறைகள் எடுத்துக்கிறோம். ÷ r அப்படின்றது இரண்டுக்கும் உள்ள தொலைவு, சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் உள்ள தொலைவு என்ன அப்படின்றது. ஜி அப்படின்றது 6.67 × 10⁻¹ Nm²/kg-2. இந்த ஜி அப்படின்றது இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதுதான் வந்து நமக்கு எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த மண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் மாறாமல் இருக்கிறது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜி அப்படின்றது தான் 6.67 × 10⁻¹. ஸோ நமக்கு இரண்டு பொருள்களோட நிறையும் அந்த இரண்டு பொருள்களும் என்ன தொலைவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த இரண்டு பொருள்களுக்கும் நடுவில் இருக்கும் இயற்பியல் விதி என்ன, அதாவது இயற்பியல் விசை என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஈர்ப்பின் முடுக்கம். ஸோ முன்னாடி நம்ம ஈர்ப்பு அதை மட்டும் பார்த்தோம், இப்போ ஈர்ப்பின் முடுக்கம் அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்மால் ஜி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்மால் ஜி ஈக்குவல் டு gm/r². இந்த ஜி அப்படின்றத நம்ம முன்னாடி கேபிட்டல் ஜி என்னன்றத நம்ம முன்னாடி பார்த்துருவோம், 6.67 × 10⁻¹ எம் அப்படின்றது அந்த பொருளின் நிறை, ஆர் அப்படின்றது அந்த பொருளின் ஆரம். இது எல்லாமே வந்து பூமிக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறது, ஈர்ப்பின் முடுக்கம் அப்படின்றது நம்ம பூமியிலேருந்து கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இந்த ஜியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 9.8 m/s-2 அப்படின்றது தான் இந்த ஸ்மால் ஜியோடைய வேல்யூ. கேபிட்டல் ஜிக்கு 6.67, ஸ்மால் ஜினா 9.8. ஓகேவா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இயற்பியல்குடைய நிறை. ஸோ ஒரு இயற்பியல் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா இரண்டு மூன்று பொருள்கள் இருக்கணும்னு சொன்னேன். அப்போ பொருளோட நிறை என்ன நம்ம எஸ்ஐ அலகு யூஸ் பண்ணோமோ அதே தான் இயற்பியல் நிறைக்கும். நம்ம சாதாரண நிறையோட எஸ்ஐ அலகு கேஜி அப்படின்னு பார்த்தோம், அதே தான் இயற்பியல் நிறைக்கும், அதோட எஸ்ஐ அலகு கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம எடை நிறை, ஸோ ரெண்டுத்தையுமே பார்ப்போம். நிறை அப்படின்றது அந்த பொருளில் இருக்கும் சாதாரண நிகர நிறை, இதை தான் நம்ம நிறைன்னு சொல்லுவோம். எடை அப்படின்னா அந்த பொருளுடைய நிறைக்கு மேலே ஈர்ப்பு விசை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடை அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய வெயிட்டு பூமியில் ஒரு 50 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளையே போயிட்டு நிலவில் வெயிட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கிலோன்னு காட்டும். ஏன் அப்படின்னா பூமியை விட நம்மளுடைய நிலவுக்கு வந்து ஏற்பு, அதாவது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மி, அதனால எடை வந்து கம்மியாக காட்டும். ஸோ எடை அப்படின்றது ஈர்ப்பு விசைப்படி ஒரு ஒரு இடத்துக்கும் மாறிட்டே இருக்கும். இதோடைய அலகு கிலோகிராம் எடை, இல்லைனா நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு திசை அளவி அலகு தான். ஓகேவா, இது வந்து வெக்டார் அலகு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வில் தெராசினை கொண்டு அளவிடப்படுகிறது. விடுபடு விசை, இதை வந்து இங்கிலீஷில் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக ஒரு பொருளுடைய அந்த ஈர்ப்பு சக்தியிலேருந்து வெளியே போகிறது தான் விடுபடு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பூமியிலேருந்து இப்போ நம்ம ராக்கெட் அண்டத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம பூமியோடைய இந்த ஈர்ப்பு விசையை தாண்டி வெளியே போனால் தான் அது வெளியிருக்கும் அந்த அண்டத்திற்கு போக முடியும். அப்போ ஒரு ராக்கெட் என்ன ஸ்பீடில் போச்சு அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கும் அந்த ஈர்ப்பு விசையை தாண்டி போக முடியும் அப்படின்றது தான் விடுபடு விசை, எஸ்கேப் வெலாசிட்டின்வாங்க. ஸோ ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கு. ஸோ நம்ம பூமிக்கு வேற, இப்போ சூரியனுக்கு வேற, நிலவுக்கு வேற. ஸோ ஒரு ஒரு பொருளுக்கும் எப்படி விடுபடு திசை வேகத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் V = √2gr அப்படின்றது. இதில் கேபிட்டல் ஆர் அப்படின்றது இப்போ வந்து ஒரு புவி அப்படின்னா புவியுடைய ஆரம், இல்லை அப்படின்னா அந்த பொருளுடைய ஆரம். இதில் ஸ்மால் ஜி அப்படின்றது இதுக்கு நம்ம முன்னடைய வேல்யூ தெரியும், 9.8 m/s-2 அப்படின்றது. இது எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கிறது தான் நமக்கு விடுபடு விசை. இதில்
புவியோட விடுபடு விசை பார்த்தீங்கன்னா 11.2 km/s, புதனோட விடுபடு விசை 4 km/s, வியாழன் 60 km/s, அண்ட் நிலவு 2.5 km/s, சூரியனுக்கு தான் இருக்கிறதுல அதிகம் 250 km/s. அப்போனா சூரியனுக்கு ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வானியல் அஸ்ட்ரானமி அப்படின்வாங்க. அஸ்ட்ரானமி வேற, அஸ்ட்ராலஜின்றது வேற. நமி அஸ்ட்ரானமி அப்படின்னா நம்ம வானியலை பற்றி, அண்டத்தை பற்றி படிக்கிறது. அஸ்ட்ராலஜி அப்படின்னா அது ஜோதிடம். ஸோ க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அஸ்ட்ரானமி அப்படின்னா வானவியல், அண்டத்தை பற்றி படிக்கும் அந்த படிப்பை தான் நம்ம அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்வோம். புவி மைய கோட்பாடு அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இதை கண்டுபிடிச்சவர் தாலமி மற்றும் புளூட்டோ. அதாவது என்ன அப்படின்னா, புவி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்தில் நடுவில் இருக்கணும். சூரியன் மற்றும் எல்லா கோள்களும் புவியை சுற்றி வருது அப்படின்னு சொன்னதுதான் புவி மைய கோட்பாடு அப்படின்றது. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டதா சூரிய மைய கோட்பாடு. இது கோப்பர்நிக்கஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. இதன்படி சூரியன் தான் நடுவில் இருக்கு, மற்ற எல்லா கோள்களும் பூமி முதல் எல்லா கோள்களும் சூரியனை தான் சுற்றி வருது அப்படின்னு சொன்னதுதான் சூரிய மைய கோட்பாடு. இதை கோப்பர்நிக்கஸ் சொல்லியிருக்கார். இரவில் காணப்படும் விண்மீன்கள். சாதாரணமாகவே நம்ம வானத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விண்மீன்கள் இருக்கும். பொதுவாக நமக்கு தெரியும், அதாவது அதிக அளவில் 365 நாளில் நம்ம அதிக அளவில் பார்க்கக்கூடிய விண்மீன்கள் தான் இந்த ஐந்தும். சிரியஸ் அப்படின்றது, இது எல்லாமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே இங்கிலீஷ் பெயர்கள், ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே சமஸ்கிருத பெயர்கள். சிரியஸ் அப்படின்றத வியாதா அப்படின்னு சொல்வோம். கனோபஸ் அப்படின்றத அகஸ்தி அப்படின்னும், ஸ்பைக்கா அப்படின்றத சித்ரா அப்படின்னும், அர்க்குரஸ் அப்படின்றத சுவாதி அப்படின்றதும், பொலாரிஸ் அப்படின்றதை துருவா அப்படின்னும் நாம சொல்வோம். இதெல்லாம் தான் நமக்கு இரவில் வானில் கண்டிப்பாக தென்படும் விண்மீன்கள். ஒளி ஆண்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒளி ஒரு ஆண்டு எவ்வளவு தூரம் கடந்து செல்கிறது அப்படின்றத ஒளி ஆண்டு. பேர்லேயே இருக்கு, ஒளி ஒரு ஆண்டுக்குள் எவ்வளவு தொலைவு செல்லுதோ. ஸோ ஒரு ஒளி ஒரு ஆண்டில் எவ்வளவு தூரம் கடந்து செல்லுது அப்படின்னா, இது கான்ஸ்டன்ட், இது எப்போவுமே மாறாது. 9.467 × 10^15 km. ஸோ ஒரு ஒளியானது ஒரு ஆண்டில் இத்தனை கிலோமீட்டர் கடந்து செல்லுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு முக்கியமான விதி. இதனால் வந்து என்ன அப்படின்னா நம்ம வெப்பநிலையை கணக்கிட முடியும். ஸோ E = σ T^4 அப்படின்னு சொல்வாங்க. இதில் சிக்மா அப்படின்றது ஸ்டீஃபனுடைய மாறலி, ஓகேவா. இதில் ஈ அப்படின்றது கதிர்வீச்சு ஆற்றல் அப்படின்றது, ஓகேவா. சூரியனிடம் இருந்து தொலைவு அதிகரிக்கும் பொழுது கோள்களின் வெப்பநிலை குறையும். இது எல்லாமே இந்த ஸ்டீஃபன் விதிப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான். இப்போ நம்ம கோள்கள் இயக்கத்தை யாருடைய விதியை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கெப்ளர் அப்படின்ற அவருடைய விதியை தான் பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் முதல் விதி பார்த்தீங்கன்னா சுற்றுப்பாதைகளுக்கான விதி. இதுதான் கெப்ளருடைய முதல் விதி, சுற்றுப்பாதைகளுக்கான விதி. ஸோ சூரியனை மையமாக கொண்டு ஒவ்வொரு கோளும் நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வரும், ஓகேவா. ஸோ நீள்வட்ட பாதையில், ஏன் நீள்வட்ட பாதை அப்படின்னா, ஒருவேளை வட்டப்பாதையில் சுற்றி வரும்பொழுது சூரியனால் ஈர்க்கப்பட்டு சூரியனுக்குள்ளே அந்த கோள் போயிட்டு விடறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இதே நீள்வட்ட பாதையில் சுற்றும் பொழுது கரெக்டாக அந்த சூரியன் கிட்டேயே இல்லாமல் சில நேரம் சூரியன் பக்கத்துலேயும் ஒரு கோள் வரும், சில நேரம் சூரியன்லேருந்து தூரத்துலேயும் போயிட்டு வரும். இதனால் அந்த கோள் சூரியனுக்குள்ளே விழாமல் தடுக்கிறதுக்காக தான் ஒரு கோள் அப்படின்றது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அப்போது அந்த கோளானது சூரியன் கிட்ட வரும்பொழுது அதை பெரிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூரியனுக்கு மிக அருகில் வந்து அந்த கோள் இருக்கும், இது அண்மை நிலைன்னு வாங்க. அப்போது அந்த கோளில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். இதே அந்த கோள் சூரியனை விட்டு விலகி செல்லும் பொழுது அது அப்போஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூரியனை இருந்து மிக தொலைவில் அந்த கோள் இருக்கும், இதை சேய்மை நிலை அப்படின்னு சொல்வாங்க. அடுத்த விதி பரப்புகளின் விதி. சூரியனையும் கோளினையும் இணைக்கும் கோடு தான் நம்ம ஆர வெக்டர், சமகால இடைவெளி சம பரப்புகளை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சூரியனையும் கோள்களையும் இணைக்கும் கோடுகளை தான் நம்ம பரப்பு விதியில் பயன்படுத்துகிறோம், முன்னாடி பார்த்த மாதிரி. ஸோ அண்மை நிலை, அதை பெருஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கோள் வந்து அதிகமாக வேகத்தை பெறும். இதே வந்து அப்போஜி, இதில் சேய்மை நிலை, கோளுடைய வேகம் குறுகி காணப்படும். ஏன்னா கோளுடைய வேகம் வந்து கம்மியாகும், ஏன்னா சூரியன் கிட்டே இருந்து தூரத்தில் இருக்கிறதுனால கோளின் வேகம் கம்மியாக இருக்கும். சுற்றுக்காலங்களின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை சுற்றும் கோள்களின் சுற்றுக்காலத்தின் இருமடி அப்படின்னு சொல்லுவாங்க. T² சூரியனுக்கு அக்கோளிற்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு மும்மடிக்கு நேர்த்தகவில் இருக்கும், ஒன்றும் கிடையாது. ஸோ சூரியனை ஒரு கோள் சுற்றி வருதுக்குல அது எடுத்துக்கும் காலத்தை தான் T அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஸ்கொயர் போடணும். அதே அந்த பொருள் இருக்கு இல்லையா, அதுவும் சூரியனுக்கும் உள்ள அந்த தூரத்தை தான் R அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆருக்கு மேலே பவர் கியூப் போடணும். ஸோ ஒரு சூரியனை சுற்றி வரும் இடத்துக்கு கால
காலமும் சுற்றி வரும் அந்த தூரத்தையும் வைத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோள் ஒரு சூரியனை சுற்றி வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகிறது அப்படின்னு கண்டுபிடிக்க தான் சுற்று காலங்களின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய குடும்பத்தில் உள்ள வான் பொருள்களின் தொலைவு இது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக லேசார் துடிப்பு முறைப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம இன்ன முன்னாடி பார்த்தோம் லேசார் துடிப்பு முறை அப்படின்றது ஒரு லேசார் லைட்டை வானத்தில் அனுப்புவாங்க, அந்த பொருள் மேலே போய் அப்படியே அடிச்சுட்டு திரும்பி வரத்துக்கு அந்த லைட்டுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்றத வச்சு தான் அந்த பொருள் எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு சிடி பை டூ அப்படின்றது, இதில் ஸ்மால் சி அப்படின்னா ஒளியுடைய திசை வேகம். நம்ம ஒளியுடைய திசை வேகம் முன்னாடியே பார்த்துருப்போம் 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றத நம்ம ஒளியுடைய வேகம். டி அப்படின்றது அந்த லேசர் லைட் போயிட்டு திரும்பி வரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சோ அதுதான் டி. டிவைடட் பை டூ பண்ணோம் அப்படின்னா அந்த பொருள் நம்ம பூமியிலிருந்து என்ன தொலைவில் இருக்குது அப்படின்றதை நம்மளால் கணக்கிட முடியும். பரப்புகளின் விதி, ஸோ இணைக்கும் கூட ஆரோ வெக்டர் வச்சு சொல்கிறதா பரப்புகளின் விதி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், இது ஜஸ்ட் ரிப்பீட்டட் அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம வந்து சூரியன் மற்றும் கோள்களின் நிறை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்ப்போம். எம் ஈக்குவல் டு 4π² டிவைடட் பை கேபிட்டல் ஜி, ஆர் கியூப் டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் என்னென்ன, நம்ம கேபிட்டல் ஜி முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, 6.67×10⁻¹ அப்படின்றது நம்ம அண்டம் முழுக்க மாறாமல் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஆர் அப்படின்றது பூமியிலிருந்து சூரியனுக்குள்ள தொலைவு, டி அப்படின்றது அந்த ஒரு கோள் ஒரு சூரியனை சுற்றி வருவதற்கு ஆகும் நேரம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பொருளுடைய நிறையை நம்ம வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு பொருள் அண்டத்தில் இருக்கும் ஒரு பொருளை நம்ம போய் வெயிட்டெல்லாம் போட்டு பார்க்க முடியாது. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் ஒரு பொருளுடைய நிறை இவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். இப்போது ஒரு கோளின் எதிரொலிப்பு திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியன்லேருந்து வரும் கதிர்களை அது எவ்வளவு தூரம் எதிரொலிக்குதோ இதை வச்சு தான் நம்ம கோளின் எதிரொலிப்பு திறன் அப்படின்றத ஒன்று கணக்கிடுவோம். வெள்ளி கோளுடைய எதிரொலிப்பு திறன் 0.85, மிக அதிகமான எதிரொலிப்பு திறன் கொண்ட கோள் எது அப்படின்னா அது வெள்ளி. ஸோ நம்ம சூரிய கிரக சூரிய குடும்பத்திலேயே அதிகமான எதிரொலிப்பு கொண்ட கோள்னா அது வெள்ளி. ஸோ இதை வந்து எதை வச்சு முடிவு பண்ணப்படுது அப்படின்னா நம்மளுடைய அந்த வளிமண்டலத்தை வச்சு தான் முடிவு பண்ணப்படுது. ஸோ வளிமண்டலம் அது அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா எதிரொலிப்பு அதிகமாக இருக்கும், வளிமண்டலம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எதிரொலிப்பு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ எந்த கோள்களுக்கெல்லாம் வந்து எதிரொலிப்பு கம்மியாக இருக்குன்னா புதன் மற்றும் சந்திரனுக்கு தான் எதிரொலிப்பு கம்மியாக இருக்குது, 6% மட்டுமே இருக்குது. எதிரொலிப்பு திறன் அதிகமாக இருக்குன்னா வளிமண்டலம் அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், எதிரொலிப்பு திறன் குறைவாக இருக்குது அப்படின்னா வளிமண்டலமே இல்லை அப்படின்றது அர்த்தம். அடுத்தது சூரிய குடும்பம், சூரியன் தான் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய குடும்பத்துடைய நாயகன் அப்படின்வாங்க. ஸோ ஏன் அப்படின்னா மற்ற கோள்களுக்கு ஒளி தரக்கூடியது சூரியன் தான். ஸோ சூரியனுடைய ஒளி புவியை வந்தடைகிறதுக்கு 1500 நொடிகள் ஆகலாம், இல்லை அப்படின்னா நிமிடங்களை சொல்லணும் அப்படின்னா 8 நிமிடம் அது 20 நொடி 8.3 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனின் ஈர்ப்பு முடக்கம் 28 தடவை புவி முடக்கத்தை விட அதிகமாக இருக்குது. புவி ஈர்ப்பு முடக்கம் அப்படின்றது 9.8 m/s-2, அதோட 28 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் சூரியனின் ஈர்ப்பு முடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கும் புவிக்கும் உள்ள தொலைவு பார்த்தீங்க அப்படின்னா 15 கோடி கிலோமீட்டர். அதே மாதிரி சூரியனின் எடை புவியை எடை போல் 109 மடங்கு பெருசு. சூரியனுடைய மையப்பகுதியில் வெப்பநிலை வந்து 15 மில்லியன் டிகிரி கெல்வின் இருக்கும், இதே மேற்பரப்பில் இருக்கும் வெப்பநிலை 6000 கெல்வின். ஸோ உட்பகுதியில் தான் வெப்பம் அதிகம், மேற்பரப்பில் வெப்பம் பார்த்தீங்கன்னா 6000 கெல்வின் இருக்குது. நம்ம சூரிய குடும்பத்திலேயே பெரிய கோள் அப்படின்னு சொல்கிறது வியாழன் கோள். இதில் தான் 63 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது யூரோப்பா, கனிமேடு, கலிஸ்டோ அப்படின்றது. இதிலேயே ரொம்ப, அதாவது சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய துணைக்கோள் கனிமேடு. இது எதோட துணைக்கோள் அப்படின்னா வியாழனுடைய துணைக்கோள். ஸோ நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் கோள்களும் இருக்கும், துணைக்கோள்களும் இருக்கும், அதே மாதிரி குறுங்கோள்கள் அப்படின்னு இருக்கும். துணைக்கோள்களுக்கும் குறுங்கோள்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா துணைக்கோள்கள் ஒரு கோளை சுற்றி வரும், குறுங்கோள்கள் நம்மளோட கோள்கள் மாதிரியே சூரியனை சுற்றி வரும். ஸோ குறுங்கோள்கள் எந்த கோள்களையும் சுற்றி வராது, இது சூரியனை சுற்றி வரும். அந்த மாதிரி நம்மளோட சூரிய குடும்பத்தில் 5 குறுங்கோள்கள் இருக்குது. ப்ளூட்டோ, செரஸ், எரிஸ், மேக்மேக், ஹல்மியா அப்படின்றது. முதல்ல ப்ளூட்டோ நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் கிரகமாக தான் இருந்துச்சு, பின் நாட்களில் தான் அது கிரகம் கிடையாது குறுங்கோள் அப்படின்னு சொன்னாங்க. குறுங்கோளுக்கும் கிரகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தன்னுடைய நீள்வட்ட பாதையை எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் மாற்றாமல் இருந்துச்சு அப்படின்னா அது கோள். தன்னுடைய நீள்வட்ட பாதையில் மாற்றங்கள், அதாவது அந்த வட்டப்பாதையில் வரும் தொலைவுகளில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை கோள்கள்ல இருந்து குறுங்கோளுக்கு மாற்றிடுவாங்க. ப்ளூட்டோ நீள்வட்ட அதையில மாற்றங்கள் தெரிஞ்சதுனால அதை கோள்கள்ல இருந்து குறுங்கோளுக்கு மாத்திட்டாங்க. ஸோ நம்ம சூரிய குடும்பத்துல 5 குறுங்கோள்கள் ப்ளூட்டோ, செரஸ், எரிஸ், மேக்மேக் மற்றும் ஹால்மியா.
ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கும். என்ன அப்படின்னா, அறிவியல் சார்ந்த கருவிகள். ஸோ எந்தெந்த கருவிகள் எதை எதை அளக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த கருவிகள். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலை, இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தடவை கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே என்னென்ன எக்யூப்மெண்ட் எதை எதை மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்றத ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே எதை மெஷர் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் வீடியோவுமே நம்ம யூடியூப் சேனல்ல நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கருவிகள் மற்றும் அது எதை அளக்க பயன்படுதுன்றது உங்களால் டைரக்டா படிக்க முடியல அப்படின்னா நீங்க ட்ரிக்ஸ் வச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் இதை எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் எந்தெந்த கருவிகள் எந்தெந்த அளக்க உதவுது அப்படின்றத மட்டும் நான் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுத்தது அறிவியல் கண்டுபிடிப்புகள். இதுவும் கட்டாயமாக நம்ம க்வெஸ்சன் பேப்பரில் பார்க்குற ஒரு க்வெஸ்சன். எந்தெந்த விஷயங்களை யார் யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்றது இது நம்ம 6th டுவெல்த்து புக் வரைக்கும் இருக்கும். எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகளும் யார் யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்றத நான் அப்படியே தொகுத்து கொடுத்துருக்கேன். இதை பற்றி நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்லை. வீடியோ வந்து நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் இதோடைய PDF அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி என்னென்ன அறிவியல் கண்டுபிடிப்புகள் யார் யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்றத தாராளமாக படிச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டைரெக்டாக இப்படி படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் எப்படி நம்ம ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ட்ரிக்ஸ் வீடியோவும் நம்மளோட சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வேணும்னா பார்த்துக்கோங்க. டைரக்டா படிக்க முடிஞ்சவங்க அப்படியே படிச்சுக்கோங்க, இல்லை எனக்கு டைரக்டா படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கான ட்ரிக்ஸ் வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நான் இதை எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்க PDF டவுன்லோட் பண்ணி அப்படியே இதை நீங்க படிச்சுக்கலாம். அடுத்து இந்தியாவில் இருக்கும் முக்கியமான அறிவியல் ஆய்வுக்கூடங்கள். ஸோ முதல் தேசிய அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா உயிரி அறிவியல் ஆய்வகங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து உயிரி, அதாவது நுண்ணுயிரியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம் அறிவியல் ஆய்வகங்கள் இந்தியாவில் 3 இடத்துல இருக்குது. முதல் டெல்லியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சென்டர் ஆஃப் பயோடெக்னாலஜி ஆர்கனைசேஷன் அப்படின்றது டெல்லியில் இருக்குது. நேஷ்னல் ட்ரக்ஸ் அதாவது மருந்து ஆய்வகம் இது லக்னோவில் இருக்குது. தேசிய தொழில்நுட்ப உணவு ஆய்வகம் இது வந்து மைசூரில் இருக்குது. இது எல்லாமே தொழில்நுட்ப ஆய்வகங்கள். அடுத்தது வேதியியல் ஆய்வகங்கள். முன்னாடி தொழில்நுட்ப ஆய்வகங்கள் பார்த்தோம், இப்போ இது வந்து வேதியியல் ஆய்வகங்கள். தேசிய மின் வேதியியல் ஆய்வகம் காரைக்குடியில் இருக்குது, இது சிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய தோல் ஆராய்ச்சி மையம் இது சென்னையில் இருக்குது. தேசிய வேதியியல் ஆய்வகம் இது புனேயில் இருக்குது. அப்புறம் உடற்கூறு அறிவியல் ஆய்வகம் அது ஃபிசியாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்வாங்க. தேசிய உடற்கூறு ஆய்வகம் இது புதுடெல்லியில் இருக்குது. தேசிய அறிவியல் உபகரணங்கள் அமைப்பு இது சண்டிகரில் இருக்குது. அடுத்தது பொறியியல் அறிவியல். ஸோ இன்ஜினியரிங் சயின்ஸ்க்கு என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குன்னு பார்ப்போம். தேசிய சுரங்க ஆராய்ச்சி ஆய்வகம் இது தன்பேட் ஜார்க்கண்டில் இருக்குது. தன்பேடுன்னு இருக்கும், தன்பாத் ஆக்சுவலி இது ஜார்க்கண்டில் இருக்குது. தேசிய விண்வெளி ஆய்வு மையம் இது நம்ம பெங்களூரில் இருக்குது. இதுதான் இஸ்ரோ, நம்ம ராக்கெட்ஸ் எல்லாமே விடுறது இந்த இஸ்ரோலேருந்து தான். தகவல் அறிவியல் ஆய்வகங்கள் கம்யூனிகேஷனுக்காக. தேசிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வளர்ச்சி கல்வியகம் புதுடெல்லியில் இருக்குது. தேசிய அறிவியல் தொடர்பு மற்றும் தகவல் வள கல்வியகம் இதுவும் புதுடெல்லியில் இருக்குது. இதெல்லாம் முக்கியமான நம்மளுடைய தகவல் தொடர்புக்காக இருக்கும் ஆய்வகங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிசிக்ஸ் நம்ம சிலபஸில் TNPSC சிலபஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா டாப்பிக்குமே நம்ம இந்த ஒரு சிங்கிள் வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ எல்லா டாப்பிக்கோடைய முக்கியமான பார்ட்ஸ் எந்த இடத்துலேருந்துலாம் கொஷின் வருமோ அந்த எல்லா முக்கியமான பார்ட்ஸும் நம்ம இந்த ஒரே சிங்கிள் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக படிங்க. ஸோ இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் உங்களோட எக்ஸாமுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எடுத்த இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸாக நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நோட்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் டெலகிராம் சேனலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.